कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। भगवन्नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहम् श्रीमद्बोधेन्द्र योगींद्र देशिकेन्द्र उपास्महे प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीष सुखशौनक भीष्मदालभ्यान रूक्मांगदार्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्याणिमान् परम भागवतान् स्मरामि। जन्माद्यस्य यतोऽन्वयातितरतश्चार्तेष विज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः श्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतम् पिबद भागवतं रसमालयं मुहुरगो रसिकाकाः विभावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरगकातर अजुगावे पुत्रेति तन्मयतया तरवो विनेतुभूतं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतिथिदीर्षतां तमोन्दं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखसमनघातं नमामि हरिं परं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। श्रीअध्यान भगवान परम करुण श्रीमद् भागवतते अनुभविक्कूडिय भाग्यम नमक कडच्चिरुक्कु। सिल विषयंगळे पुण्यम अप्पडिनु सोल्लुवा,
புண்ணியத்தினால கிடைக்கக்கூடியது சுகங்கள், அந்த சுகமானது அது தற்காலிகமான, எது புலன்களால அனுபவிக்கிறோமோ அதுக்கு சுகம் என்று பெயர். மனசு உள்பட எல்லாமே புலன்கள் தானே, கண்ணு காது வாய் மூக்கு எல்லாமே புலன்கள் தான். ஆனா அந்த புலன்களால அனுபவிக்கக்கூடிய சுகம் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு சுகம் இல்லை, அது தோன்றக்கூடியது அழியக்கூடியது. ஆத்யந்தவந்த கௌந்தேயா என்று கீதையில பகவான் அதை சொல்லித்தரான். பல இடங்கள்ல சொல்லும் பொழுது அனித்யம் அசுகம் லோகம் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு சுகமா இருக்கிற விஷயம் நாளைக்கு உனக்கு துக்கமா போயிடுறது. சுக துக்கங்கள் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா உன் மனசை பொறுத்து இருக்கு. ஆனா உன் மனசை பொறுத்து எது மாறாதோ இல்லையா, அப்போ அது ஆனந்தமா இருக்கு. அப்ப அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது அப்போ அதுக்கு சாஸ்திரங்கள் தேவைப்படுறது. சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு சொல்லித்தரத்துக்கு சாஸ்திரங்கள் தேவையில்லை, நம்ம உடம்பே காமிச்சு கொடுத்துடும். இந்த ஜிலேபி வாயில போட்டுண்டா நன்னா இருக்கும் அப்படிங்கிறது பகவத்கீதை படிச்சு தெரிஞ்சுக்கணுமா என்ன, நம்மளே தெரியுமே அனுபவத்திலேயே தெரியுமே. லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளும் ஏதோ ஒரு சுகத்தை நோக்கி ஓடுறது. சுகத்தை நோக்கி ஓடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜீவராசிகள்லாம் சுகத்திலேந்து வந்திருக்கு, சுகத்தினால உற்பத்தி ஆயிருக்கு, அதனால இது சுகத்தை நோக்கி ஓடுறது. அந்த சரீரத்துக்கான போஷாக்கு அப்படிங்கிறதையே அது சாஸ்வதமான சுகம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா அது ஓடி 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 அந்த சுகத்தை அதனால தக்க வச்சுக்க முடியல அப்படிங்கும் பொழுது திண்டாடுற. காசுனால சுகம் வரும், அந்தஸ்தினால சுகம் வரும், பந்துக்கள்னால சுகம் வரும், பெரிய கார் வாங்கினா சுகம் வரும், பங்களா கட்டினா சுகம் வரும் அப்படின்னு அதுக்காக உழைச்சு அது அடையும் பொழுது அது அல்பமா போயிடும். அது அல்பமா போயிடுறது இதுக்காக இப்படி அடிச்சுண்டோம் அப்படின்னு தோணி போயிடுறது. அதனால இது எல்லாத்தையுமே அல்ப சுகங்கள் அப்படின்னு தள்ளுறா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாப்பிடுறது தூங்குறது குழந்தை பெக்கிறது இதெல்லாம் தமிழ்ல சிற்றின்பம் என்று விளக்குறா. இதெல்லாம் சிற்றின்பம் வேம்பாய் விளக்கி அப்படின்னு மகான்கள்லாம் அதை வேம்பா கசக்கிறது. அவளுக்கு பணமோ மதுவோ மாதுவோ அவளுக்கு வந்து காமினி காஞ்சனம் ரெண்டும் கசக்கிறது. அது அவளுக்கு வந்து ஒரு பெரிய சுகத்தை தரது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அவ ஆனந்தத்துல நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறா. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த புலன்கள்னால அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் நமக்கு ஆனந்தம், ஆனந்தத்தை தான் நம்மளும் தேடுறோம். அந்த ஆனந்தத்தை தேடுறதுக்கு நம்ம புலன்களையும் உடம்பையும் உபயோகப்படுத்துறதுனால நமக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பாய்லருக்குள்ள ஒரு கிளி போய் மாட்டின்னு கொடுத்து அந்த பாய்லருக்கு மேல ஒரு ஓட்டை வச்சிருக்கான். அந்த ஓட்டை எங்க இருக்குன்னு அதுக்கு தெரியல. அந்த கிளியானது எல்லா பக்கத்துலயும் மோதி எப்படி அது வெளியில அந்த பாய்லர்ல இருந்து வெளியில போகணும் அப்படின்னு அந்த கிளி தவிக்கிறது. ஆனா அதுக்கு எப்படி வெளியில போகணும்னு தெரியல. அது எப்படி நாற்புறங்கள்லயும் போய் அது வெளியில போயிடலாமோ அப்படின்னு முயற்சிக்கிறதோ அது போல உள்ள இருக்கக்கூடியவனான இந்த ஜீவன் தன்னுடைய வாசனைகள்னால இந்த ஆனந்தத்தை கண்ணால அனுபவிக்கலாம், இந்த ஆனந்தத்தை மூக்கால நுகரலாம், இந்த ஆனந்தத்தை வாயால நம்ம வந்து நாக்கால ருச்சிக்கலாம், தோலால ஸ்பரிசிக்கலாம், காதால கேட்கலாம் அப்படின்னு நினைச்சு கிராமிய கதைகளையோ இல்ல ஸ்திரீ புருஷர்களுடைய ரூபங்களையோ இல்ல இயற்கையான ஏதோ ஒரு காட்சியையோ மனோகரமான காட்சியையோ இல்ல தன்னுடைய குழந்தை குட்டிகளை பாக்குறதையோ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு சினிமா பாக்குறதையோ ஏதோ ஒண்ண பார்த்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு அதுல மனசை விட்டுடுறான். இப்ப இது வழியா இந்த ஐந்து ஓட்டைகள் வழியா வெளியில புலன்கள் வழியா வெளியில போனதானது மனசு பிரவர்த்திக்கிறது. அதெல்லாம் அல்ப சுகங்களாகவும் தற்காலிகமா இருக்கிறதுனால அதுல மனசு அழுத்து போயிடுறது.
அப்போ ஆனந்தமான அந்த புல் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு அந்த கிளி எப்படி வெளியில வரணும்னு படுறதோ அது அவளால முடியல. அந்த ஓட்டை எப்படி இருக்கு, நான் மறைஞ்சிருக்கு மேல இருக்கிற ஓட்டை. அது போல நமக்கு பிரம்மரந்திரம் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. அது குருநாதனுடைய கிருப்பையினால என்ன ஆறுது அப்படின்னா, கதை கேட்க 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 கேட்க, பாகவதம் படிக்க 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 படிக்க, காது கண்ணு முதலிய ஓட்டைகள்லாம் தானே அடைஞ்சு மேல இருக்கிறது கபாலம், கபாலத்துல இருக்கக்கூடிய ஊர்துவ நாடி திறந்து விடுறது. யோகீஸ்வரர்கள் யமநியம ஆசன பிராணாயாமங்கள்ல எதை அடையறாளோ அந்த கதை கேட்டாலே பரமஹம்ச பதம் லபேத அப்படின்னு பாகவதம் சொல்றது. அது அஷ்டாங்க யோகத்தின் பலனை தட்டாமல் தரும் நாம கீர்த்தனத்தை செய்வாய் அப்படின்னு முரளிதர சுவாமிகள் அதை அழகா வந்து, சுஷி குருஜி அது ஒரு கீர்த்தனமாவே, கதை கேளு கதை கேளு அப்படிங்கிற கீர்த்தனத்துல சாஸ்திரங்களையே தான் மகான்கள் பாடுவா. எளிய மக்களுக்கும் அந்த சாஸ்திரங்கள் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு மகோன்னதமான ஒரு ஹிருதயத்தினால மகான்கள் அந்த சாஸ்திரத்தை நமக்கு எளிமையான தமிழ்ல தரா. ஸ்ரத்தா பக்தியுடன் கதை சொல்பவரிடம் கலை கதை கேளு அப்படின்னு சொல்றார். அஷ்டாங்க யோகத்தின் பலனை தட்டாமல் தரும் ஹரி கதை கேளு அப்படிங்கிறார். அந்த ஹரிக்கதை கேட்கறதுனாலேயே நீ அப்பேற்பட்ட பரமஹம்ச நிலைக்கு போயிடுவ அப்படிங்கிறார். அது தெரியல எல்லாருக்கும். அப்ப ஆனந்தம் அப்படிங்கறத தேடி தேடி அலைஞ்சு அது எப்படி ஒரு மான் போன்ற மிருகங்கள் காட்டுல ஜலத்துக்காக அலையும் பொழுது தூரக்க வெயில்ல ஒரு காணல் நீர் தெரியும், அந்த மிருகங்கள்லாம் அங்க தண்ணீருக்கு 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 அப்படின்னு போகும். கிட்டக்க போக போக அது தள்ளி போற மாதிரி இந்த உலக சுகங்கள் வந்து இந்த சாப்பாடு நல்லா சாப்பிட்டா ருச்சியா இருக்கு அப்படின்னு அண்டா அண்டாவா போட்டாலும் இந்த வயிறு கொண்டா கொண்டாங்குது. எப்படி இருக்கு அப்படின்னா, நல்லா நெருப்பு நல்லா நெய் ஊத்தினா நெருப்புக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு டீன் கொண்டு வாடா நெய்ய அப்படின்னா, துஷ்பூரேன அனலேனச்ச அப்படிங்கிறார் கீதையில. எப்படி இருக்கு அப்படின்னா, உன்னுடைய காமமானது எப்படி இருக்குன்னா, துஷ்பூரேன அனலேனச்ச, திருப்தி செய்ய முடியாத நெருப்பு நெருப்ப போல இருக்குங்கிறார். காமத்தையும் குரோதத்தையும் பகவான் கீதையில சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் காரணம் காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா வித்யேன மிக வைரிணம் மகாசனோ மகா பாப்மா அப்படிங்கிறார். இந்த காமமும் குரோதமும், காமம்னா ஆசை, எல்லா விதமான ஆசைகளுக்கும் காமம் என்று பெயர். குரோதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த காமத்தினால வர்றது குரோதம். இந்த காமம் குரோதம் அப்படிங்கிறது சொல் பகவான் சொல்றது மகா மகாசனோ அப்படிங்கிறார். என்ன காரணம், அப்படி பெருந்தீனிக்காரன் அர்த்தம் மகாசனகான்னா. மகா பாப்மா மகா பாபி, இந்த கோபம் மகா பாபி. எல்லா பாப்பங்களும் எதனால நிகழறது அப்படின்னா, காமத்தினாலையும் குரோதத்தினாலையும் நிகழறது. இந்த குரோதத்துக்கு மண்யு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்போ பொதுவா நாங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை காயத்ரி ஜபம் பண்ற அன்னைக்கு அதுக்கு முதல் நாளோ காமோ காரஷீத்து மண்யூர காரஷீத்து நமோ நமஹா அப்படிங்கிற ஒரு ஜபம் பண்ண சொல்லுவா. மகா உயர்ந்த ஜபம் காமோ காரஷீத்து காரஷீத்து நமோ நம அப்படின்னு சொல்ல சொல்லுவா வாத்தியார். இதை நீங்க 108 தடவை ஜபம் பண்ணுங்கோ அப்படின்பா. என்ன அர்த்தம் அப்படின்னா, காமம் ஆசை என்னை தவறு செய்ய தூண்டியது, கோபம் என்னை தவறு செய்ய தூண்டியது அப்படிங்கிறதுனால மகாசனோ மகா பாப்மா. இந்த மகா பாபி பெருந்தீனிக்காரன் மகாசனகா மகா பாப்மா வித்யேன மிக வைரினம். இத ரெண்டு எனிமின்னு தெரிஞ்சுக்கோங்கிறார். இந்த காமமும் குரோதம், இந்த காமக்ரோதாதிகள் ஹிருதயத்திலேந்து போகாத வரைக்கும் உனக்கு வழி கிடையாது. உன்னால உண்மையான அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. அந்த நிலையான அந்த சுகம் எதுவோ அதுக்கு ஆனந்தம் என்று பெயர். நிலையான அந்த சுகத்துக்கு ஆனந்தம்னு பெயர். இப்ப சுகம் அப்படின்னா அதுக்கு ஒரு எதிர் இருக்கு இல்லையோ. குழந்தைகளுக்கு எல்லாம் நான் சினானிம் சொல்றேன், ஆண்டோனிம் சொல்லு அப்படின்பா. அது போல நம்ம சொன்னோம் அப்படின்னா, சுகம்னா துக்கம், லாபம் அப்படின்னா நஷ்டம், ஜயம் அப்படின்னா பராஜயம் அப்படின்னு இருக்கு இல்லையோ, வெற்றினா தோல்வி அப்படின்னு இருக்கு. அது போல பிறப்பு இறப்பு, உயர்ச்சி தாழ்ச்சி, லாபம் நஷ்டம், எல்லாத்துக்கும் எதிர் இருக்கு இல்லையா. நெட்டையா இருக்கான், குட்டையா இருக்கான், குண்டா இருக்கான், மெல்லிசா இருக்கான், எல்லாத்துக்கும் இருக்கு பரிமாணங்கள். ஆனால்
சுகம்னு சொன்னா துக்கம், சுகத்தினுடைய எல்ல துக்கம், துக்கத்தினுடைய எல்ல சுகம். இது ஒரு சைக்கிள். அப்புறம் இவர் சுவாமி விவேகானந்தா சொல்லும் பொழுது அம்பாளை பார்த்து சொல்றார், நீ என்ன துக்கம்னா ஒரேடியா துக்கத்தையே லைஃப்ல கொடுக்க கூடாதா, நீ வந்து எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி வச்சுட்டு இருக்க, போட்டு பரட்டி எடுக்கிற என்ன, எடுத்துட்டு கடைசியில வந்து நான் இனிமே முடிஞ்சே போயிடுறேன் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது லைட்டா என்ன வந்து தட்டி எழுப்பி ஒரு அல்ப சுகத்தை கொடுக்கற. இப்ப எனக்கு வைராக்கியம் வரா மாதிரி இருக்கும் பொழுது இந்த அல்ப சுகத்தை பார்த்து என்னுடைய வைராக்கியம் போயிடுறதேம்மா அப்படின்னு கேட்கிறார். எனக்கு துக்கமே கொடுத்தா எனக்கு வைராக்கியம் வந்துடுவேன், ஆனா துக்கமே கொடுக்காம துக்கத்தை கொடுத்து சுகத்தையும் கொடுக்கறதுனால இந்த சுகம் வரும்பொழுது இந்த வைராக்கியம், துக்கத்துல ஏற்பட்ட வைராக்கியம் போயிடுறது. அம்மா என்ன பண்ணுவள் அப்படின்னா, குழந்தை வம்பன், நல்ல குறும்பனான குழந்தை இருந்தான், அம்மா செம்மையா அவனை நெய்ய புடைப்பள். புடைச்சோன்னா ஏன்னு கத்தும், அது கத்தி அது பிராணம் போற மாதிரி கத்தோ கத்துன்னு கத்தி கலாட்டா பண்ணி சாப்பிடாம பண்ணின உடனே உடனே உள்ள போய் அந்த அம்மா ஒரு சாக்லேட் எடுத்து அவன் வாயில வச்சு திணிப்பள், இல்லைன்னா ஒரு ஐஸ்கிரீம் கொண்டு வந்து கையில கொடுப்பள். உடனே அப்படின்னு உட்காந்துக்கும், சிரிக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பழக்கம் ஆயிடும்னா, எப்ப அம்மா நெய்ய புடைச்சாலும் எனக்கு ஒரு சாக்லேட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன தோணி போயிடுதுன்னா, எனக்கு சுகம் துக்கம் வரும்பொழுதே கூடவே ஒரு சுகம் இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சுட்டு சுகத்தை துக்கத்தை நான் அனுபவிச்சு விடுறேன். ஆனா எனக்கு அந்த துக்கத்திலேருந்து நிரந்தரமா வெளியில வரணும் அப்படிங்கிறதோ, சுகத்திலேருந்தும் வெளியில வரணும் அப்படிங்கிறதோ எனக்கு தோணலை. ஏன்னா சுகம் துக்கம் ரெண்டுமே தற்காலிகம், அதுக்கு ஆனந்தம் என்று பெயர். ஆனந்தம்ங்கிறது எதிர் இல்லாதது. ஆ சமுதவ் அப்படிங்கிற பதத்திலேருந்து ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து எதுக்கு எல்லை இல்லையோ அதுக்கு ஆனந்தம். அப்ப இந்த சர்வசாஸ்திரங்களுடைய சாரமும் என்ன அப்படின்னா, இந்த சுகங்களை காட்டுறதுக்காக சாஸ்திரங்கள் வல்ல, உனக்கு ஆனந்தத்தை காட்டுறதுக்காக வர. அந்த பிரம்மமயமான அந்த ஆனந்தமயமான ஜோதியை காட்டுறதுக்கு தான், உனக்கு ஆனந்தமயமான ஆனந்த ஜோதியான நாராயணனை காட்டுறதுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள் வருது. அந்த சாஸ்திரங்கள் அந்த பகவானை உனக்கு காட்டுறது எப்படி காட்டுறது அப்படிங்கும் பொழுது, பாகவதத்துல முதல் ஸ்லோகம், ஜென்மாத்யஸ்யயதோன்பயாத் இதரதஸ்ச அர்த்தேஷ்வ விஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹிருதா ய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயா தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. அந்த மாறாத பரம்பொருளான கண்ணனை இங்க சொல்றார், ஜென்மாத்யஸ்ய யதோன்பயாத்து. ஜென்மாத்யஸ்ய யதா, எந்த கண்ணபிரானுடைய ஒரு அவதாரமானது அந்த வட மதுரையில ஏற்பட்டுதோ, அஷ்டம்யாம் ஸ்ராவணே மாசே கிருஷ்ணபக்ஷே நிசாந்தரே அவதீர்ணம் கிருபா சிந்தும் தேவகீ நந்தனம் பஜே அப்படிங்கிற அந்த கிட்டாவுடைய அவதாரம் ஜென்மாத்யஸ்ய யதஹாத்து. உடனே அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு தேவகி வசுதேவாளுக்கு தரிசனம் கொடுத்து சதுர்புஜ மூர்த்தியாக தமத்பூதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம் என்று பகவான் தரிசனம் கொடுத்து, கருகிமாம் கோகுலம் நய, என்ன கோகுலத்து விடு அப்படின்னு கிட்டா சொல்றான். உடனே கோகுலத்துல கொண்டு விடுறதுனால அன்பையாத்து இதரதஸ்ச, பிறந்தது மதுரை, மாயனை மண்ணு மண வடமதுரை மைந்தனை அப்படின்னு அவதாரம் பண்ணி மறுநாளே நந்தகோபன் குமரன் அப்படிங்கிறது கோகுலத்துக்குள்ள பெருமை. இதரதஸ்ச, இவ்வளவு பெரிய பரமாத்மா குழந்தையா வந்திருக்கானே அப்படின்னார். ஜென்மாத்யஸ்ய யதஹாம் அன்பயாத்து, அன்பயாத்துன்னா தொடர்ச்சி. அப்போ பகவானுடைய ஆரம்பத்திலேந்து பார்த்தா எல்லா லீலைகளும் பகவானிடத்திலேருந்து தொடர்றது. இதரதஸ்ச, அதுக்கப்புறம் என்ன பண்ணினான்னா, மூணாவது நாள் பூதனைக்கு மோட்சத்தை கொடுத்தான், சகடாசுர பஞ்சனம் பண்ணினான், அதுக்கப்புறமா திருணாவர்த்தன வதம் பண்ணினான், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா இதரதஸ்ச. அதுக்கப்புறமா காலில் அம்மா வந்து இடுப்புல கயத்தை போட்டு உரல்ல கட்டி வச்சுட்டா, தாமோதரனாக உருண்டு 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 அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த மரத்துக்கு நடுவுல, கிருஷ்ணன் அந்த உரலை உருட்டின்னு மரத்துக்கு நடுவுல போனான், தாமோதர லீல பண்ணினான், மணிகிரீவ நலகூபரர்களை விடுவிச்சான் அப்படின்னு சொல்றது இல்லையோ. இதரதஸ்ச அர்த்தேஷ்வ விஜ்ஞஸ்வராட்,
இப்பேற்பட்ட இந்த பரமாத்மா கோகுலத்துல எதுக்குடா அவதாரம் பண்ணினான் அப்படிங்கிறார். கோபிகைகள்லாம் வெண்ணைய ஒளிச்சு வைக்கிறாளாம். அவ வெண்ணைய எங்க ஒளிச்சு வைக்கிறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அபிஜ்ஞகா சொராட். சொராட்னா சர்வசக்தனாய் சர்வஸ்வாமியாய் சர்வாந்தர்யாமியாய் பிரகிருதி புருஷன் இகா நியாமகனாய் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா அப்படின்னு அந்த பரமாத்மாவை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியிருக்க இங்க சிஷ்யன்னா அழகா சொல்றார் ஸ்வராட். அந்த சொராட்டா இருக்கக்கூடிய அந்த பிரபு என்ன பண்றான் அப்படின்னா அர்த்தேஷு அபிஜ்ஞஹா. அவனுக்கு வேண்டிய அர்த்தம் என்னன்னா அவனுக்கு வேண்டிய அர்த்தம் வெண்ண அர்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட். அவன் அத சுவாதந்திரியமான ராஜ்யம் உடையவன் கண்ணன். அதனால சொல்றார் அர்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட். அதனால இத்தனை பெருமையும் கண்ணை எதுக்கு உபயோகப்படுத்தினான்னா அந்த கோபி அந்த வெண்ணையை இங்க ஒளிச்சு வைக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த வெண்ணைங்கிறது சாதாரணமான வஸ்து இல்ல. அந்த வெண்ணைங்கிறது அந்த கோபியினுடைய பிரேமமயமான ஹிருதயமா இருக்கு, அவளுடைய பாவமா இருக்கு. அப்ப கிருஷ்ணன் தன்னுடைய சர்வஜ்ஞத்வம் அப்படிங்கிற அந்த உயர்ந்த ஒரு குணத்தை அந்த பகவத் பகவான் அப்படிங்கிற அந்த நிலையை எதுக்கு உபயோகப்படுத்துறான் அப்படின்னா அசுரர்களை அழிக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் பகவான் உபயோகப்படுத்தலையா. அபிஜ்ஞஹா ஸ்வராட் இதரதஸ்ச அர்த்தேஷ்வபிஜ்ஞஹா. இந்த கோபிகைகள் எங்க வெண்ண வைக்கிறா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை திருடுறான் ஸ்வராட். அது மட்டும் இல்ல தேனே பிரம்மகிருத இதரதஸ்ச அப்படிங்கிறதுனால இதுக்கு நடுவுல எல்லா லீலைகளும் வந்துடுறது. எல்லா கோவர்தனகிரி லீல உள்பட எல்லா லீலைகளையும் பகவான் பண்றான். எப்படி பண்றான்னா ஸ்வராட். ஸ்வராட்டுங்கிறது எப்படி தெரியறது அப்படின்னா இவனுடைய பிரம்ம மோகனத்துல பிரம்மா மயங்கி விட்டார். இந்திரன் கோவர்தனகிரிலியை கொடையா பிடிச்ச பொழுது இந்திரனுடைய குட்டத்தை அடக்கி விட்டான். அதுபோல மோகினி அவதாரம் எடுத்த பொழுது பரமேஸ்வரன் காமனை ஜெயிச்சவரான பரமேஸ்வரன் மோகினி பகவானுடைய மாயையில மயங்கி மோகினியின் இடத்துல வந்துட்டார் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. அதனால பரமேஸ்வரனே யாரிடத்துல மாய நெருங்காதோ அவரிடத்துல பகவானுடைய மாய வேலை பண்ணிடுத்து. ஆனாலும் பரமேஸ்வரன் தன்னுடைய நிலையை விட்டு அவர் மாறல அப்படின்னு பகவானே தன் வாயினால பரமேஸ்வரனை கொண்டாடுறான். இதெல்லாம் மகாபுருஷர்கள் ஈஸ்வரர்கள் பண்ணக்கூடிய ஒரு லீலை. விஷ்ணு மாயையினுடைய பலத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பரமேஸ்வரன் பண்ற லீலை. ஸ்ரீமன் நாராயணனும் பரமேஸ்வரனும் நமக்கு ஹரிஹரர்கள் காட்டக்கூடிய லீலை. அதனால ஸ்வராட் அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரன் அந்த லீலையில மயங்கினார். பரமேஸ்வரர் கோபேஸ்வரரா வந்து நின்று கிருஷ்ணனை தரிசனம் கிருஷ்ணனோட விளையாடணும்னு வர கிருஷ்ணனோட விளையா கோபேஸ்வரர் அப்படிங்கிற கோபேஸ்வர் நீங்க இருக்கார். பிருந்தாவனத்துல கோபேஸ்வரருடைய மூர்த்தி இருக்கு. கோபேஸ்வரர் இன்னைக்கும் வந்து என் நந்தலாலாவும் நந்தபாபாவும் யசோதா அம்மாவும் அந்த கிருஷ்ணனை எப்படி சீராட்டுறா தாளாட்டுறா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு வாசல்ல ஒரு குடுகுடுப்பகாரம் மாதிரி வந்து நிக்கிறார். வந்து கிருஷ்ணனை கொஞ்ச நேரம் எங்கிட்ட கூட நான் வச்சு நான் லாடனை பண்றேன் அப்படின்னு சாட்சாத் பரமேஸ்வரனே கொண்டா கிருஷ்ணனை கொஞ்சனம்னு வராராம். அதனால கோபேஸ்வரர் ஆனார். அந்த காளி சாட்சாது காளி காத்தியாயினி தங்கையா வந்து அங்க பிறந்திருக்கா. அதனாலதான் கோபிகைகள்லாம் போய் காத்தியாயினி இடத்துல விரதம் பண்றா. தேனே பிரம்மகிருதாம். இப்போ பகவான் இந்த அவதாரத்துல என்ன பண்ண சுராட்டுங்கிறதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னா எல்லாரையும் பகவான் ஜெயிச்சுட்டான். பிரம்ம மோகனத்துல பிரம்மாவை மயக்கிவிட்டான். ஜெயிச்சுட்டான் அப்படிங்கிறது தன்னுடைய அன்புனால ஜெயிச்சு வசப்படுத்தி விட்டான். பரமேஸ்வரனுக்கு பரமேஸ்வரனுடைய பிரேமையினால வசப்படுத்தினான். யுத்தத்தினால வசப்படுத்தல, அன்புனால வசப்படுத்துறது. இந்திரனே கர்வத்தை அடக்கினான். வருணனே வந்து கூப்பிட்டான். வருணன் நந்தகோபுரம் முழுங்கறதுக்கு முயற்சி பண்ணினான். வருணனுடைய ஒரு தூதன் அதனால வருணனுடைய லோகத்துக்கு போய் அவனிடத்திலேருந்து வாங்கிட்டு வந்தான். யமதர்மனிடத்துல போய் அவனிடத்துல குரு புத்திரனை மீட்டுண்டு வந்தான். இப்படி ஒவ்வொரு லீலையும் பார்த்துட்டா கடைசியில சந்தான கோபால உபாக்கியானம் பரியந்தம் சாட்சாது பரமண்டலத்துல இருக்கக்கூடிய பரவாசுதேவனான ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். அதனால அபிஜ்ஞஹா ஸ்வராட். ஸ்வராட்டுங்கிறதுனால சுவாதந்திரியமான ராஜ்யம் உடையவர், யாருக்கும் கப்பம் கட்டாதவர். தேனே பிரம்மஹிருதாம். அவர் என்ன பண்ணினார்னா பிரம்மாவுக்கு தன்னுடைய ஞானத்தை கொடுத்தார், பக்தியை கொடுத்தார். பிரம்மா பிரம்ம மோகனம் அப்படிங்கிறதுல பிரம்மா கொண்டு ஒளிச்சு வைக்க பிரம்மாவுக்கு ஒரு விஸ்வரூபம் காட்டினார். அங்க இருக்கக்கூடிய எல்லா மாடு கண்ணுகளாகவும் தானே கோபாலனே காட்டினார் அப்படிங்கிறது ஒரு விஸ்வரூபம்.
அந்த விஸ்வரூபத்துல பிரம்மா மயங்கி பகவானே ஸ்தோத்திரம் என்றார். உன்னிடத்துல பக்தி இல்லாம எவ்வளவுதான் ஞானத்தை போட்டு ஞானம் வேணும் ஞானம் வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணினாலும் அது ஒரு ஒரு குத்துக்கல்லுல போட்டு இடிப்பால அதுல போட்டு பதற போட்டு இடிக்கிற மாதிரி தான், அதுல இருந்து ஒரு நாளும் தானியம் வராது மாவு வராது அப்படிங்கிறார். ஸ்தூல துஷாவ காதி நாம் அப்படிங்கிறார். பக்தியை விட்டுட்டு கண்ணா அப்படிங்கிற உன்னுடைய பக்தியை விட்டுட்டு பஜனையை விட்டுட்டோ பாகவதம் படிக்கிறத விட்டுட்டோ சிரவணத்தை விட்டுட்டோ ஒருத்தன் பக்தி பண்றேன் ஞானத்தை அடைய போறேன் அப்படின்னு போனான்னா அவனுக்கு நீ கிடைக்க மாட்டே. ஆனா நீ ஒரே இடத்துல இருந்துட்டு உன்னுடைய கதையை கேட்கிறவாள மூணு உலகத்திலையும் யாராலையும் ஜெயிக்க முடியாதவனான கண்ணா ஏ அஜிதா உன்னை இருந்த இடத்துல இருந்து உன் பக்தன் ஜெயிச்சுடுறாங்கிறார் பிரம்மா. அதான் சொல்றார் தேனே பிரம்ம ஹிருதா ய ஆதி கவையே முஹ்யந்தியூரயகாம். எல்லாரும் ஆகாசத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் 33 கோடி தேவர்களும் இந்த கிருஷ்ணனுடைய லீலையை பார்க்கணும் லீலையை பார்க்கணும் லீலையை பார்க்கணும்னு ஓடி வந்துடுறா. என்ன லீலை பண்றான் பாருங்க, ஒரு அசுரனை அகாசுர வதம் பகாசுர வதம் உடனே மேலேந்து புஷ்ப விருஷ்டி. தேவர்கள்லாம் அப்படி பின்னாடியே போயிட்டு இருக்கா, கிருஷ்ணன் பின்னாடியே ஆகாசத்துல நின்றுட்டு கிருஷ்ணன் எப்படா லீலை பண்ணுவான், உடனே மேலெல்லாம் ரெடியா வச்சுருப்பா போல இருக்கு, ஒரு பிளேட்ல புஷ்பம் ரெடியா வச்சுருப்பா போல இருக்கு அப்சரசுகள்லாம். உடனே கையில மூலம் கொட்டுறவங்களாம் டும் 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 தூந்துவி, உடனே அவாவா என்னென்ன வாசிக்கிறாளோ அதை வாசிக்கிறா. உடனே கந்தர்வர்கள்லாம் நிருத்தியம் பண்றா, அப்சரசுகள்லாம் நாட்டியம் பண்றா பாடுறா, மேலேந்து புஷ்ப விருஷ்டி பண்றா. அப்படின்னா தேனே பிரம்மகிருதாம் ஆதி கவையே முஹ்யந்தி யத் சூரயகா தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ எத்ர த்ரிசர்கோ மிருஷாம். எல்லாம் பகவானுடைய லீலையில இருக்கு. ஜலத்துல உள்ள லீலை வாரி தேஜஸ் தன்னுடைய சக்கரத்தினால சூரியனை மறைச்சுட்டான், சூரியனை மறைச்சுட்டான், காட்டுத்தீயை அள்ளி குடிச்சுட்டான். தேஜோ வாரி மிருதாம் மண்ணை தின்னுட்டான், மிருது மண்ணை தின்னு மண்ணை தின்ன வாயை திறந்தா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தன்னுடைய வாயிலேயே காட்டிட்டான் யசோதம்மாக்கு. தேஜோ வாரி மிருதாம். அப்போ எல்லா விதமான மழை மேலேந்து இந்திரன் கொட்டுறான், அதை கொடை பிடிச்சி காப்பாத்திட்டான். தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ எத்ர த்ரிசர்கோ மிருஷா. இந்த லீலைகள் எல்லாம் எப்படி பண்ணினான், த்ரிசர்கா மூணு விதமான சர்க்கம்னா சிருஷ்டி, மூணு விதமான பிரிவுகள் எப்படி பண்ணினான்னா, முதல்ல அவதாரம் பண்ணினோன்னு பண்ணின கோகுல பிருந்தாவன லீலைகள் அப்படிங்கிற ஒரு செட்டு திருசர்கா, மூணு சர்க்கம். முதல் சர்க்கம் கோகுல லீல பிருந்தாவன லீல, அதுக்கப்புறம் மதுரா லீல, அதுக்கப்புறமா ஹஸ்தினாபுர லீல. ஹஸ்தினாபுர லீல தான் மகாபாரத யுத்தம். அப்ப இந்த மகா ஹஸ்தினாபுர லீல அப்படிங்கிறது அதுக்குள்ள எது வந்துடுறா, மதுரா லீலையில துவாரகா லீலையும் வந்துடுறது. மதுராவில் இருக்கும் பொழுது துவாரகையை கட்டிண்டு மதுரையில போய் கண்ணை கம்சனை தட்டினான், உக்ரசேன மகாராஜாவை உட்கார வச்சான். உட்கார வச்சோடனே ஜராசந்த குண்டன் 18 தடவை யுத்தத்துக்கு வந்தான். பகவான் அங்கேருந்து குடிகளை கலப்பிண்டு யாதவர்களை கலப்பிண்டு துவாரகைக்கு வந்துட்டான்னு சரித்திரம். அதனால துவாரகா லீல ஆஸ்தினாபுர லீல பால லீல அப்படின்னு எத்திர திருசர்கோ மிருஷாம். இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, லீல மாதிரி இருக்கே தவிர வெளியிலேருந்து பார்த்தா எப்படி இருக்காது. ஆனா ஈஸ்வரனா இருந்து பண்ற காரியம், ஆனா குழந்தையா பண்றான். அதனால யாருக்கும் புரியல, முக்கியந்தி எத் சூரயகா பிரம்மாவே மயங்கி விட்டார். எல்லாம் தெரிஞ்ச பிரம்மா நந்தகோபன் குமரன் அப்படின்னு நினைச்சுட்டார், யாரோ கோணார் பையன் அப்படின்னு நினைச்சுட்டார். இந்திரனுக்கு வாசாலம் பாலிஷம் ஸ்தப்தம் அக்ஞம் பண்டிதமானினம் கிருஷ்ணம் மர்த்தியமுபாசிரித்திய அப்படிங்கிறான். சாதாரண மனுஷ பய அந்த கிருஷ்ணன், அவனை நம்பி இந்த கோபாலர்கள்லாம் என்ன அவமானப்படுத்திட்டாளேங்கிறான். கிருஷ்ணம் மர்த்தியமுபாசிரித்திய கிருஷ்ணம் மர்த்தியமுபாசிரித்திய ரெண்டு தடவை சொல்றான். மனுஷனான கிருஷ்ணனை அத ஆதரவு வச்சுட்டு என்ன அவமானப்படுத்திட்டா, கோபாயே சக்ருஹு அப்பிரியம், அவர்கள் தேவகேளனம் தேவ தேவர்களை ஏமாத்தி விட்டா அப்படிங்கிறான், கிண்டல் பண்ணி விட்டா அப்படிங்கிறான். அப்போ அவளே மயங்கி போயிடுறான், அவளே மயங்கி போயிடாங்க. தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா. பகவானுடைய இந்த லீலைகள் இதுல விநிமயா, ஒண்ணு கடுத்தது ஒண்ணு, ஒண்ணு கடுத்தது ஒண்ணு, ஒண்ணு கடுத்தது ஒண்ணு. லீலா புருஷனாக இருக்கிறதுனால லீலையே வந்து பிறந்த அண்ணிலேந்து லீல,
பிறந்த அன்னிக்கே லீல, பிறந்த அன்னிக்கே குழந்தை பேசுறது. அம்மா அப்பா ஸ்தோத்திரம் பண்றா, என்னை கொண்டு கோகுலத்துல கொண்டு விடுங்கிறது. அந்த கோகுலத்துல கொண்டு விட்டா பூதனை வரா, அப்படி பார்த்தா லீல லீல தம் அத்புதம் பாலகம் தம் அத்புதம் பாலகம் அப்படின்னா பூதனைக்கு மோட்சம் கொடுத்தது லீல, சகடாசுர பஞ்சனம் லீல அத்புதம், திருணாவர்த்தனுடைய வதம் அத்புதம், அகாசுர பகாசுர வதம் அத்புதம், காளியன் மேல நர்த்தனம் பண்றான் அத்புதம், அகில கலாதி குரோ நனர்த்த அத்புதம், காட்டுத்தீய அள்ளி குடிக்கிறான் அத்புதம், தேனுகாசுரனை வதம் பண்றான் அத்புதம், இப்படி பார்த்தா அத்புதம் அத்புதம் அப்படின்னு சொல்லிட்டே போனா காளியன் மேல நர்த்தனம், கோவர்தன கிரிதாரி யஜ்ஞபத்னிகளுக்கு இது பண்றான் ராசக்கிரீட, 7 வயசு குழந்தை ராசக்கிரீட பண்றான், காசாம ஆவிரபூ சௌரிகி பட்டுன்னு வரையறான், பட்டுன்னு வரான், பட்டுன்னு வரையறான், பட்டுன்னு தோன்றான். இப்ப யோஜனை பண்ணிப்பா, நம்ம மாத்திரம் ஒரு மாமா நம்மளோட பழகிட்டே இருக்கார், திடீர்னு போயிட்டு வரேங்கிறார், ஆள் எழுத்தாப்புல மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னா அடுத்த வர அந்த மாமா வரும்போது யாராவது அவர் வாங்கும்னு சொல்லுவாளோ, இதுதான் பிசாசு போல இருக்கேன், திடீர்னு வரார் திடீர்னு மறைஞ்சு போயிடுறார் அப்படிங்கிற சக்திகள் நம்மளால தாங்க முடியாது. ஆனா கோபிகைகள் இடத்துல வந்து கோபிகைகளுக்கு முன்னாடி பகவான் திடீர்னு தோணறான், திடீர்னு வரான், திடீர்னு மறையறான், அதுக்கு ஈடு கொடுத்துட்டு கோபிகைகள் அவனுக்கு பாடுறா அப்படின்னா கோபிகைகளுக்கு ஏத்த கண்ணன், கண்ணனுக்கு ஏத்த கோபிகைகள் அப்படி இருக்கான். தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ அப்படின்னு அந்த லீல கடைசி வரைக்கும் வினிமயம் ஒண்ணு கெடுத்தது ஒண்ணு, ஒண்ணு கெடுத்தது ஒண்ணு, அப்படி இருக்கு இல்லையோ, அப்படி இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அப்ப குவலையா பீட்டம்ங்கிற யானையை தட்டினது அக்ரூரருக்கு ஜலத்திலேயே காட்டினான், தேஜோ வாரி மிருதாம், ஜலத்துக்குள்ளவே அக்ரூரத்தை இது பண்ணலான்னு பண்ணலாம் பார்த்தா உள்ளுக்குள்ள பார்த்தா சாட்சாத் ஸ்ரீ வைகுண்ட தரிசனம் காட்டுறான் அக்ரூரர், வெளியில வந்து பார்த்தா வெளியில ரதத்துல உட்காந்துட்டு இருக்கான், திருப்பி உள்ள போய் பார்த்தா திருப்பி உள்ள உட்காந்துட்டு இருக்கான், அக்ரூரருக்கு பைத்தியம் முடிச்சு போயிடுத்த. அது போல போய் செய்ய ஒரு இவர்க்கா குப்ஜேனு, 3 வளவு உள்ளவள், அழகே இல்ல, அவளை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டான், அவளை போய் ஆலிங்கனம் பண்றான், அதிரூப சுந்தரியா பண்ணிவிட்டான், அத்புதம், விளையாட்டா சொல்லிட்டு போறான். குவலையா பீட்டம்ங்கிற 1000 யானை பலம் உள்ளத ஒரே குத்துல சாய்க்கிறான், கம்ச முஷ்டிகன் சானூரன் முதலியவர்கள் மல்லர்களை தட்டுறான், கம்சனை ஒரு ஒரு லகிமா அப்படிங்கிற ஒரு ஒரு சித்தினால போய் அவன் மேல மார்புல பாஞ்சி கம்சனை ஒரு குத்து குத்துறான். பார்த்தா ஆச்சரியம், இப்படி பின்னாடி ஒவ்வொன்றும் பார்த்தா எத்திர திரிசர்கோ அமிருஷா பால லீலைகள், துவாரகா ஒரே நாள் ராத்திரியில துவாரகா நகர நிர்மாணம், அங்க மக்களை குடியேற்றம் ஆத்மசக்தியினால கொண்டு போறான் எல்லாரையும், அத்புதம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தா அத்புதம் அத்புதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா ராஜசூய யாகத்துல அத்புதம், சிசுபாலன் வதம் பண்ணினது அத்புதம், மகாபாரத யுத்தம் அத்புதம், பகவத்கீதா உபன்யாசம் அத்புதம், பகவான் கடைசி கடைசியில உத்தவனுக்கு உபதேசம் பண்றது அத்புதம், திடீர்னு பார்த்தா பகவான் தன்னுடைய ஆத்மகதி எங்க இருக்கான்னு தெரியாம, பிரம்மாதி தேவர்களுக்கு கூட பகவானுடைய கதி தெரியாம பகவான் திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதாரணவம் அப்படின்னு பாகவதமாகிய ஒரு பெரிய சமுத்திரத்துக்குள்ள பகவான் பிரவேசிச்சுட்டான் அப்படிங்கிற வரைக்கும் அத்புதம். தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷாம் தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம். ஆனா தான் எப்படி இருக்கான்னா, இந்த குழந்தை அவதாரம் பண்ணினதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த குழந்தை, அந்த கோபுரம் ஒன்றும் கோட்டீஸ்வரர் கிடையாது, ஏழைகள் தானே, மாடை மேய்ச்சி மாடை வளர்த்து பால் கறந்து இந்த மாடுகள் எல்லாம் அதுகளுக்கு தீனி கொடுத்து அதை புல்லுல மேய விட்டு அதை ஜாக்கிரதையா கூட்டின்னு வந்து ஒன்றும் பெரிய குளிச்சவா கிடையாது, இருந்தாலும் அவர் தன்னுடைய குடிகளை வாழ வைக்கிறார், 5 லட்சம் குடிகளை வாழ வைக்கிறார், அதனால தண்ணீரே சோரே அம்பரமே அறம் செய்யும் எம்பெருமான் அப்படிங்கிறா இல்லையோ, அப்பேற்பட்ட நந்தகோபர் எல்லாத்தையும் தானே கொடுப்பாராம் அவர், அப்பேற்பட்ட நந்தகோபன் குமரன் அப்படின்னாலும் ஏழ வாழ்க்கை, சாதாரண ஜீவனம்தான் கண்ணனுடைய வாழ்க்கை, என்னமோ ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறான், என்னமோ இடுப்புல ஒன்று எடுத்து கட்டிக்கிறான், அது மாதிரி காதுல ஏதோ ஒரு கர்ணிகார புஷ்பத்தை சூடிக்கிறான், கையில ஒரு புல்லாங்குழல் வச்சுக்கிறான், என்னன்னா நிறவு, ரொம்ப சிம்பிள், கையில என்னமோ ஒரு சோத்து மூட்டையை கட்டின்னு போறான், ஒரு ஊறுகாயை கட்டின்னு போறான், வழியில என்ன கிடைக்கிறதோ ஏதோ ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுறது எல்லாம் சிம்பிளா மாடு மேய்ச்சின்னு இருக்கக்கூடிய வாழ்க்கை கஷ்டம், முதல்ல பிறந்தன்னைக்கே கஷ்டம், ஜெயில பிறக்கிறா அப்பா அம்மா கஷ்டப்படுறா, உயிருக்கு பயந்து கண்ணன் ஓடுறான், எங்க போனாலும் கண்ணனுக்கு ஆபத்து வந்துட்டே இருக்கு, இருந்தாலும் 125 வருஷம் பூமியில இருக்கான்,
ஒரு நாள் கூட உட்கார்ந்துட்டு அப்பாடா அப்படின்னு சாப்பிட்டாங்கிறது கிடையாது. இப்படி இருக்கும்பொழுது திடீர்னு அங்க யாரோ திரௌபதி கத்தினா, இங்க ஏதோ ஒரு யானை கத்திட்டு அங்க ஒரு அஜாமலம் கத்தினா அப்படின்னு ஓடுவானே தவிர, பாண்டவர்களை வாழ வைக்கிறதுக்கு ஓடுவானே தவிர, ஒரு நாள் கூட உட்கார்ந்து சாப்பிட்டான்னு கிடையாது. நிம்மதிங்கிறது கிடையாது அப்படிங்கிற கண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னா, தாம்னா அஸ்வேன சதா நிரஸ்த குஹகம். ஒரு நாள் கூட கண்ணன் நம்ம லைஃப் இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு நினைக்காம, ஒரு நாள் கூட கண்ணத்துல கை வச்சுன்னு உட்கார்ந்தது இல்ல. ஏன்னா சர்வேஸ்வரனா இருக்கிறதுனால, தன்னுடைய ஆத்ம ஜோதியினுடைய பிரகாசத்தினால மத்தவாளையும் காப்பாத்திண்டு அவனே ஸ்வயம் பிரகாசமா இருக்கான். அவனிடத்துல மாயைங்கிறது கிட்டக்கே வராது. தாம்னா அஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமகி. உலகத்துல இந்த கண்ணனை தவிர மிச்ச எல்லாம் பொய். உன்னே ஒண்ணுதான் மெய், கண்ணன் தான் மெய். கண்ணனை தவிர உனக்கு ஏதாவது ஒரு வஸ்து உனக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் மாய. அதனால சத்தியம், இந்த கண்ணன் தான் மாறாதவன், இந்த கண்ணன் தான் மாறாதவன், கண்ணன் தான் பிரம்மஸ்வரூபம், என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படிங்கிற அந்த கண்ணபிரான் அப்படிங்கிறதுனால, தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம், தன்னுடைய கோலோகமாகிய அந்த ஸ்வதாமத்துல இருந்துட்டு நிரஸ் குஹகம், அங்க பிரேமையே இருக்கிறதுனால, அங்க ஆசையே இல்லாததுனால, அங்க எதிர்பார்ப்பே இல்லாததுனால, காரணம் இல்லாத பிரேம இருக்கிறதுனால, அங்க அஜ்ஞானமாகிய இருட்டே கிடையாது. தாம்னா ஸ்வதாம்னா இந்த கோலோகத்துல ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம், மாயையாகிய இருட்டு இந்த சரீரத்துல நான்கிற அபிமானமோ எதுவும் கிடையாது. இது என்னதுங்கிற எண்ணமோ இல்லாம, அப்பேற்பட்ட எல்லாருக்கும் கண்ணன் பொது அப்படிங்கிற தாயார் ராதாதேவி அங்க இருக்கிறதுனால, யார் போனாலும் அங்க போகணும்னா ராதாதேவியனுடைய அனுகிரகம். கோலோகம்னா என்னன்னா பிருந்தாவனம். தாம்னா ஸ்வேன சதா, நீங்க இப்ப போய் பார்த்தா பாக்குற பிசிக்கல் பிருந்தாவனம் கிடையாது. பிருந்தாவனம்ங்கிறது ஒரு சட்டிலா இருக்கிறது, அது வந்து ஒரு அப்சிராக்டா இருக்கக்கூடிய ஒரு லோகம். அது வந்து யோகீஸ்வராளுடைய கண்ணுக்கு தான் தெரியும். யாருடைய ஹிருதயத்துல பூர்ண பிரேம இருக்கோ அவளுக்கு தான் அந்த பிருந்தாவனம் தெரியும். அந்த பிருந்தாவனம், நம்ம பாக்குற ஸ்தூல பிருந்தாவனம் ஒண்ணு இருக்கு, சூக்ஷ்ம பிருந்தாவனம் ஒண்ணு இருக்கு. அந்த பிருந்தாவனம்ங்கிறது கடைசியில எங்க இருக்குன்னா, பாகவதம் படிச்சுட்டே இருந்தேன்னா உன்னுடைய ஹிருதயமே பிருந்தாவனமா போயிடும். பிருந்தாவனமே உன் மனமே லீலைகள் தினம் தினம் நடந்திடுமே, குருவின் அருளால் வளர்ந்துடுமேங்கிற, ஒரு நாள் அவரிடம் ஒன்றிடுமே. அப்போ அப்ப கடைசியில என்ன புரியுதுன்னா, உனக்கு குருவா வந்து உனக்கு காட்டின அந்த குருநாதன் தான் கிருஷ்ணங்கிறத உனக்கு காமிச்சு கொடுத்துருவாருங்கிறார். அதனால தேஜோ மாரி மிருதாம் யதா இனிமயோ யத்ரத்ரு சர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமகி. நிரஸ்த குஹகம், கிருஷ்ணனை எங்கேயும் மறைக்க முடியாது, கிருஷ்ணனை மறைக்கவே முடியாது. இருட்டுல கூட கிருஷ்ணன் பளிர்னு தெரிவான். என்ன காரணம் அப்படின்னா, அவன் இருக்கிற இடத்துல இருட்டே கிடையாது, அவன் இருக்கிற இடத்துல இருட்டே கிடையாது. அதனால தாம்னா ஸ்வேன சதா, பிரேமைக்கு எங்க இருட்டு, பிரேம இருக்கிற இடத்துல பிரகாசம் உண்டு, ஞான பிரகாசம் உண்டு. அதனால தேஜோ, அதனால சொல்றார் தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்தியம் பரம் தீமகி. அந்த சத்தியமாகும், சத்தியம்னா என்னன்னா, உனக்கு இந்த உலகம் தெரியறதடா, உனக்கு இந்த உலகம் தெரியறதுக்கு காரணம் என்ன, கிருஷ்ணன் ஹிருதயத்துல இருக்கிறதுனால. பரம் தீமகி, அந்த உயர்ந்த எல்லாரோடையும் உயர்ந்த அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணி. இப்ப நான் சொன்ன விளக்கம் வந்து வேதாந்த பரமான விளக்கம் கிடையாது. ஜென்மாத்தியசே யதஹா, இந்த உலகம் யாரிடத்திலிருந்து தோன்றியதோ, அன்பயாத்து, யாரிடத்திலிருந்து மகத்தத்துவம், மகத்தத்துவத்திலே அகம் தத்துவம், அகம் தத்துவத்திலேருந்து மற்ற பஞ்ச தன்மாத்திரைகள், மகத் பூத்தங்கள்லாம் தோன்றித்தோ அப்படிங்கிற ஒரு வியாக்கியானம் இங்க பண்ணல, வேதாந்த பரமா சொல்லல. கிருஷ்ண லீலாபரமா சிஷ்ய அண்ணா சொல்லுவா, அதைத்தான் நான் சொன்னேன். ஏகதேசம் பெரியவா சொன்ன விஷயத்துல சொன்னேனே தவிர, அதை அப்படியே சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது. அவளுடைய பாவம் வேற, அவ தானே சுயமே கண்ணனா இருந்து சொல்ற அவதாரம், நம்ம அந்த விஷயங்களை கேட்டு சொல்ற அவதாரம், ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. இருந்தாலும் அதனுடைய சாரம் என்ன அப்படின்னா, இந்த முதல் ஸ்லோகம் வியாசர் பண்ணியிருக்கார், ஆனா இத கிருஷ்ண பரமா கிருஷ்ண லீலைக்கு தான் இந்த ஸ்லோகம் அப்படின்னு, கிருஷ்ண லீலையினாலேயே இந்த ஸ்லோகத்தை ஆராதனை, இந்த அன்பையப்படுத்தி இந்த ஸ்லோகத்தை சொல்றது அப்படிங்கிற ஒரு வழக்கம். அப்பேற்பட்ட
சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு இந்த முதல் தியான ஸ்லோகத்துல கண்ணனை தியானம் பண்ணிட்டார். ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் அத்தியாயத்துல சௌனகாதி ரிஷிகளை தேடிண்டு சூத பௌராணிகர் வந்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த சூத பௌராணிகருக்கும் சௌனகாதி ரிஷிகளுக்கும் நடந்த ஒரு சம்பாதமாக அமையிறது. அப்போ சௌனகாதி ரிஷிகள் சத்திரம்ங்கிற ஒரு யாகத்தை பண்றா, 1000 வருஷம் நடக்கக்கூடிய சகஸ்ர சம மாசத்தை அப்படின்னு வருது. அவர்கள் பகவானிடத்துல சூத பகவானிடத்துல கேள்விகள் கேட்கிறா. அந்த கேள்விகள் எப்படி அமையிறது அப்படின்னா 18000 ஸ்லோகம் பாகவதமா அதுக்கு ஆன்சரா அமையிறது. பகவான் தேவகி வசுதேவாளுக்கு அவதாரம் பண்ணி லீலைகள் எல்லாம் பண்ணினானே, இந்த லோகத்தை காப்பாத்தினானே, இந்த பகவானுடைய நாமத்தினுடைய ஒரு பெருமை என்ன இப்படிலாம் கேட்கிறார். சூத ஜானாசி பத்ரம் தே பகவான் சாத்வதாம் பதிஹி தேவக்யாம் வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகீர்ஷயாம் தன்ன சுசுரூஷமானாம் அருகசி அங்காணு வர்ணிதும் யஸ்ய அவதாரோ பூதானாம் க்ஷேமாயச்ச பவாயச்சே ஆபன்னகா சம்ஸ்ருதிம் கோராம் என் நாம விவசோ கிருணன்னு தத சத்யோ விமுச்சேத யத் பிபேதி ஸ்வயம் பயம் யத் பாத சம்ஸ்ரயா சூத முனய பிரசமாயனாக சத்ய புனந்தி உபஸ்பிருஷ்டாக ஸ்வத்துன்யா போனு சேவயாம் கோவா பகவதஸ்தஸ்ய புண்ணியஸ்லோகேட்ய கர்மணஹ சுத்தி காமோ ந ஸ்ருணியாத் யசஹா கலிமலாபகம். அழகான கேள்வி. அந்த பகவானுடைய நாமத்தினுடைய பெருமையை சொல்லு, அந்த பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்லு, அந்த பகவானை எவன் சேவிக்காம இருப்பான், தன்னுடைய ஆத்மாவை சுத்தி பண்ணிட்டு காமக்ரோதாதிகளை விலக்கிக்கணும் அப்படிங்கிறவன் பகவானை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணாம இருப்பான், பகவானுடைய கதையை கேட்பாம இருப்பான், பகவான் என்ன லீலைகளை செய்தான், கிருத்தவான் பகவான் என்னென்ன செய்தான், கபட்ட கூட்ட மானுஷா என்று பகவான் சொன்னான். சூத்திர கேள்வி கேட்கிறார். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறார், பகவான் கோலோகம் போயிட்டார் அப்படின்னு சொன்னேல, பகவான் கோலோகம் போனதுக்கு அப்புறம் தர்மம் யாரை நம்பி இருந்தது, தர்மக்கம் சரணங்கதா அப்படிங்கிற கேள்வி அங்க முதல் அத்தியாயத்துல. ரெண்டாவது அத்தியாயத்துல பகவான் என்ன விஷயம் அப்படிங்கிறத சுருக்கமா சொல்றார், பாகவதத்தினுடைய பெருமையை சொல்றார். பாகவதத்துல சத்தம் ரஜஸ்தமஸ் அப்படிங்கிற 3 குணங்களுக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய வாசுதேவனைத்தான் இந்த பாகவதம் உனக்கு சொல்றது. அந்த வாசுதேவனான பகவான் தான் ஸ்ரீகிருஷ்ணனா அவதாரம் பண்ணியிருக்கான். வசுதேவருடைய பிள்ளைங்கிறதுனால வாசுதேவன், எல்லா ஹிருதயத்திலையும் அந்தரியாமியா இருந்து சாட்சியா இருக்கக்கூடியவன் வாசுதேவன் அப்படிங்கிற அர்த்தத்துல அதை சொன்னார். 3வது அத்தியாயத்துல பகவான் தான் ஒருவனே இந்த பூமியில இருக்கக்கூடிய 84 லட்சம் வகையான ஜீவராசிகளாகவும் இருந்தார் அப்படிங்கிறது அழகா சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டு வரும் பொழுது அவர் சொல்றார், நீ வந்து எல்லா கலா சர்வே ஹரே ரேவன் ச பிரஜாபதயஸ்ததா ஏ தே சாம்ச கலா பும்சகா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். நீ எல்லாரும் பகவானுடைய மனுக்கள், இந்திரர்கள், தேவர்கள், எல்லாமே பகவானுடைய அம்ச ரூபங்கள் தான். ஏதோ ஒரு பகவானுடைய குணத்தினாலேயோ, பகவானுடைய ரூபத்தினாலேயோ, இல்ல பகவானுடைய பௌருஷத்தினாலோ ஏதோ ஒரு பட்டுன்னு தோன்றி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு பகவான் அந்தர்தானம் ஆயிடுறான். ஆனா பூர்ணமா பகவான் இருந்து பகவான் மனுஷனா அவதாரம் பண்ணி ஆனா பகவானாகவே இருந்த அவதாரம் அப்படிங்கிறது பூர்ண கலாவதாரம் அப்படிங்கிறது கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படிங்கிறது 3வது அத்தியாயம். இது எல்லாமே சூத பௌராணிகரும் சௌனகருக்கும் சம்பாதமா நடந்துட்டு இருக்கு. 4வது அத்தியாயத்துல கேள்வி என்ன அப்படிங்கும் பொழுது, எப்படி வந்து வியாசர் இந்த பாகவதத்தை எழுதினார், நம்மளுடைய சுகாச்சாரியால் நிவர்த்தி நிரதம் முனிம் கஸ்மின் யுகே பிரவிருத்தேயம் ஸ்தானேவா கேனகேதுனா குத சஞ்சோதித கிருஷ்ணஹா கிருதவான் சம்ஹிதாம் முனிஹி தஸ்ய புத்திரோ மகாயோகி சமத்ருங் நிர்விகல்பகா ஏகாந்தமடி உன்னித்ரோ கூடோ மூடையிவேயதே. அந்த சுகாச்சாரியாளுடைய பெருமையை சொல்றார். கிருஷ்ணர், கிருஷ்ணர்னு வியாசருக்கு ஒரு பேர் உண்டு. வியாசர் எப்படி எழுதினார், கஸ்மின் யுகே எந்த யுகத்துல எழுதினார், ஸ்தானேவா கேன ஹேத்துனா எந்த இடத்துல எழுதினார், என்ன காரணத்தினால எழுதினார்,
குத சஞ்சோதித கிருஷ்ணஹா கிருதவான் சம்ஹிதாம் முனிஹி என்ன யார் அவரை எழுத சொல்லி அவரை கிளப்பி விட்டா தஸ்ய புத்திரோ மகாயோகி சமதிருங் நிர்விகல்பகா எந்த விதமான விகல்பங்களும் சங்கல்பங்களும் இல்லாதவரான அப்பேற்பட்ட யோகீஸ்வரரான யோகினாம் பரமம் குருவா இருக்கக்கூடிய அந்த சுகாச்சாரியால் எப்படி இதை கத்துண்டார் அவர் ஏகாந்த மகி மதிகி உன்னித்ரஹா கூடோ மூட இவேயத்தை வெளியில பார்த்தா பிசாச மாதிரி பைத்தியத்தை மாதிரி இருப்பாரு அவர் எப்படி வந்து இவரிடத்துல கதை கத்துண்டார் இந்த சரீரத்துல நான்கிற அபிமானம் இல்லாதவராச்சே அவர் அப்படின்னு அவருடைய ஒரு அழகா ஒரு இது சொல்றார் திருஷ்டுவா அனுயாந்தம் ரிஷிம் ஆத்மஜம் அப்பியனக்னம் தேவ்யோ ஹ்ரியா பரிததுர் நசுதஸ்ய சித்திரம் தத்வீக்ஷ்ய பிருச்சதி முனௌ ஜகதுத்தவாஸ்தி ஸ்திரீ கும்பிதா நது சுதஸ்ய விவிக்த திருஷ்டேகே இப்படி போகும்பொழுது வழியில இருந்த ஸ்திரீகள்லாம் சுகரை பார்த்து வெக்கப்படல ஆனா வியாசரை பார்த்து வெக்கப்பட்டா அப்பேற்பட்ட ஒரு ஸ்திரீ புருஷ பேதம் இல்லாதவராச்சே அவர் போய் பாகவதம் சொன்னாருங்கிறளே அப்படின்னு கேள்வி சொல்லும் பொழுது அதுல எப்படி வியாசாச்சாரியால் சரஸ்வதி நதி தீரத்துல உட்கார்ந்துட்டு வரப்போற காலத்தை நினைச்சுண்டு தத் யதௌ அதனால சொல்றார் சர்வ வர்ணாசிரமானாம் எது தத்யௌ ஹிதம் அமோகத்திற்கு வீண் போகாத திருஷ்டி உடையவரான வியாசர் நமக்காக கவலைப்பட்டார் வியாசர் நாலு வேதங்களை பிரிச்சார் இத்திகாச புராணங்களை அருளி செய்தார் மகாபாரதத்தையே அருளி செய்தார் இருந்தாலும் அவருக்கு ஒரு நிம்மதி இல்லாததுனால மனசுல நினைச்சுட்டு இருக்கார் நான் என்ன பண்ணல என்ன ததா வாசுதேவசிய நான் என்ன பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்லலையா கிம்வா பாகவதா தர்மாகா நப்ராயேன நிரூபித்தாகா தசைவம் கில ஆத்மானம் மன்யமானசிய கித்தியதா பிரியாகா பரமஹம்சானாம் மன்யமான அதனால சொல்ல தயேவ அச்சுத பிரியாகா பகவானுடைய கல்யாண குணங்களே பாகவத தர்மமே பாகவதாளுக்கு பிடிக்கும் அதனால எனக்கு மனசு நிறைவில்லையா அப்படிங்கும் பொழுது அவருடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வந்துட்டார் நாரதர் அவரிடத்துல நாரதரிடத்துல நாலாவது அஞ்சாவது அத்தியாயத்துல கேட்கிறார் நான் எல்லாம் பண்ணியும் எனக்கு ஏதோ ஒண்ணு குறைவா இருக்கே அது என்ன குறைன்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பராவரே பிரம்மணி தர்மதோ பிரதைஹி ஸ்தானசியமே ஸ்நாதசியமே நியூனமலம் விசக்ஷ்வ எனக்கு வந்து எல்லாம் நான் பண்ணியும் ஏதோ ஒரு குறை எனக்கு இருக்கு அதனால நீங்கள் மே நியூனமலம் விசக்ஷ்வ என்னிடத்துல என்ன நியூனம் என்ன குறைவு அப்படிங்கிறத கண்டுபிடிங்கோ அப்படிங்கிறார் நாரதர் ஆலோசனையே பண்ணல நீங்க எல்லாமே பண்ணிருக்கீர்கள் யாராலையும் பண்ண முடியாத மகாபாரதமே பண்ணிருக்கீர்கள் அதுல ஒண்ணும் சம்சயம் இல்லை ஆனால் நீங்கள் பகவான் வாசுதேவனுடைய மகிமையை அங்கங்க தான் பாடியிருக்க நீங்கள் யதா தர்மாதயச்சார்த்தா முனிவரியானு கீர்த்திதாக நததா வாசுதேவசிய மகிமா ஹியனு வர்ணிதா நீ பகவான் வாசுதேவனுடைய பெருமையை முழுசா பாடல அப்படின்னு சொல்லி அவருக்கு நீ பகவானுடைய கல்யாண குணங்களை பாடணும் தப்பு தப்பா சொன்னா கூட பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்ல முடியும் நீ எவ்வளவுதான் உயர்ந்த வாக்குகள்னால சொன்னாலும் அவனுடைய குணத்தை சொல்லலைன்னா அதை வந்து அது எச்சில் குழியாகத்தான் மகான்கள் நினைப்பார்கள் அதனால நீ ஒரு கிரந்தம் எழுது நீ தியானம் பண்ணு சமாதினா அனுஸ்மர தத் விசேஷ்டிதம் பகவானுடைய லீலைகளை நீ தியானம் பண்ணி பகவானுடைய லீலைகளை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு கதையை நீ வந்து அதுக்கு என்னையே ஒரு உதாரணமா எடுத்துக்கோ நான் ஒரு வேலைக்காரியினுடைய பிள்ளையாக இருந்து மகாத்மாக்களுடைய சங்கம் பகவான் கிருஷ்ணனுடைய கிருபையினால எனக்கு கிடைச்சு அவர்களுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு அதனால எனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது அடுத்த ஜென்மால நான் நாரதரா பிறந்தேன் பகவான் எனக்கு மகதிங்கிற வீணையை கொடுத்தான் அப்படிங்கிற அடுத்த அத்தியாயத்துல ஆறாவது அத்தியாயத்துல சொல்லி நாரதர் அவரை பாகவதம் எழுத சொல்லி கிளப்பி விட்டுட்டார் நீ பாகவதம் எழுதணும் அப்படிங்கிறத சொல்லிட்டார் பாகவதம் எழுத சொன்னோன்னு நாரதர் கிளம்பி போயிட்டார் நாரதர் கிளம்பி போனோம்னு ஆறாவது அத்தியாயம் நாரதருடைய அஞ்சாவது அத்தியாயமும் ஆறாவது அத்தியாயம் நாரதருடைய சரித்திரமா அமையிறது இதுல நாலு அஞ்சும் வியாச நாரத சம்பாதம் இதுல அழகா நாரதர் பாகவத தர்மத்தை இத்தனை பாகவதத்துக்கும் பேசான விஷயத்தை அங்க சொல்றார் அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நீ பகவானை பத்தி உன்னுடைய இலக்கணம் இல்லாத வாக்குகள் கொச்சையான வாக்குகள்ல பேசினா கூட பகவான் அதை கேட்டு ஆனந்தப்படுறான் சாதுக்கள் அதை கேட்கிறார்கள் நீ உயர்ந்த புஷ்கலமான சம்ஸ்கிருத பாஷையிலேயே பேசினாலும் அதுல கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு பகவான் நாமானி அனந்தசிய யசோங்கிதானி
சிருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவஹா அப்படின்னு நீ தப்பு தப்பா பேசினாலும் ஆனால் அதுல கிருஷ்ணாராமா கோவிந்தாங்கிற பதம் இருந்ததுன்னா அதைத்தான் சாதுக்கள் கொண்டாடுவார்கள் அப்படின்ட்டார். நீ அது மாதிரி உலகத்துல நான் வந்து பக்தி பண்றேன், ஞானம் பண்றேன், எல்லாம் பண்றேன், தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு நீ ஹரியின் இடத்துல பக்தியை ஏற்படுத்திக்கல அப்படின்னா அதெல்லாம் கட்டுறதெல்லாம் கடை, மற்றது எதுவுமே பண்ணல, எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான நம்பி ஓடி வந்துட்ட அப்படின்னா உனக்கு எந்த குறவும் வராது அப்படிங்கிறது. பகவான் தன்னை நம்பினவாள பகவான் கைவிடுறது இல்லை. நவை நவை ஜனோ ஜாது கதஞ்சனா விரஜேத் முகுந்த சேவி அந்யவதங்க சம்ஸ்ருதிம் ஸ்மரன் முகுந்தாங்கிரி உபகூகனம் புனகா விகாது நிச்சேன ரசகிரகோ யதா. அழகா சொல்றார், நீ பகவானுடைய கதையை கேட்டு பண்ணிட்டேன்னா கிருஷ்ணன் உன் ஹிருதயத்துல வந்து உட்கார்ந்துட்டு அப்புறம் ஒன்னு அவன் விடமாட்டான். நீ மத்த விஷயத்துல கிருஷ்ணனை நீ பிடிச்சுக்கணும், யோகத்துல நீ கிருஷ்ணனை பிடிச்சுக்கணும், கர்மயோகம் பண்ணினா நீ கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணி கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்தணும், இதுல வந்து தியானம் பண்ணினா நான் தியானம் பண்றேங்கிற எண்ணத்துல கிருஷ்ணனை தியானம் பண்ணணும், ஞான யோகம் பண்ணினா எல்லாத்துலயும் கிருஷ்ணன் இருக்கான்னு பாக்கணும், இதுக்கெல்லாம் உனக்கு அடிப்படையா பிரேம வேணும். ஆனா அந்த பிரேமையும் ஹிருதயத்துல உண்டாக்கி அந்த கிருஷ்ணனையும் ஹிருதயத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிரும் பகவான் பாகவதால் சொல்லக்கூடிய ஹரிக்கதை. அதனால கதை மட்டும் கேட்ட அப்படின்னா ரசகிரகனான கிருஷ்ணன் உன்னை புடிச்சு விடுவான், அதுக்கப்புறம் உன்னை விட்டு அவன் விளங்க மாட்டான், விலகவே மாட்டான், முகுந்த சேவி ஆயிடுவே நீ. அதுக்கப்புறம் ஸ்மரன் முகுந்தாங்கிரி உபகூகனம் புனகா விகாது நிச்சேன்ன, அதுக்கப்புறம் ஒரு நாளும் உன் மனசு கிருஷ்ண சரணத்திலேருந்து விலகவே விலக, கதை கேட்டவனுடைய மனசு ஆட்டோமேட்டிக்கா போய் எஃபர்ட்லெஸ்ஸா உட்காந்துருங்கிறார். அந்த கதை கேட்டு நான் எப்படி ஆனேங்கிறதுக்கு தான் தன்னுடைய கதையை அங்க சொன்னார். அதுக்கப்புறமா ஏழாவது அத்தியாயத்துல அஸ்வத்தாமா மகாபாரதத்தினுடைய முடிவுல அஸ்வத்தாமா உப பாண்டவர்களை கொலை பண்ணின கதையை சொன்னார். அஸ்வத்தாமாவை பிடிச்சிட்டு வரான் அர்ஜுனன், அஸ்வத்தாமா ஒரு பிரம்மாஸ்திரம் போட அதை பகவான் பிரதி பிரம்மாஸ்திரம் போட்டு அதை உடைக்க சொல்றார். ரெண்டு பிரம்மாஸ்திரத்தையும் அர்ஜுனன் பிடிச்சு இழுத்துடுறான் தன்னுடைய மந்திர சக்தியினால. அவனை கட்டி கொண்டு வந்து திரௌபதி அவனை மன்னிக்கிறா, அவன் மண்டையில இருக்கக்கூடிய தலையில இருக்கக்கூடிய மணியை அறுத்து அவனை விசர்ஜனம் பண்ணிடுறார்கள். அதுக்கப்புறமா செத்து போனவாளுக்கெல்லாம் எல்லாருக்கும் சிரார்த்தங்கள் எல்லாம் பண்ணி பகவான் அங்கேயே இருக்கான். கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு தர்மராஜாவுக்கு நன்னா பட்டம் கட்டி பகவான் அவரை நன்னா ஜாக்கிரதையா பார்த்துண்டு அவரை வச்சுண்டு அஸ்வமேத யாகங்கள்லாம் செய்ய வச்சு பகவான் கொஞ்ச காலம் என்னைக்கோ வந்தது, யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்தது. இப்ப யுத்தம் முடிஞ்சு அவளை நன்னா வாழ வச்ச தெய்வம் கிளம்பலாம் அப்படிங்கும் பொழுது போன அஸ்வத்தாமா என்ன பண்ணினான்னா உத்தரையினுடைய கர்ப்பத்துல ஒரு பாம போட்டான். என்னடா பாம்னா அதுதான் பிரம்மசிரஸ்னு பேரு, அபாண்டவீயம்னு பேரு. பிரம்மாஸ்திரத்தை போட்டான் உத்தர பகவான ஸ்தோத்திரம் பண்ணி பகவான சரணாகதி பண்றா. பாகி பாகி மகாயோகின்னு தேவதேவா ஜகத்பதே நான்யம் தொதபயம் பசியே எத்திர மிருத்யு பரஸ்பரம். உலகத்துல எல்லாருக்கும் மிருத்யு பரஸ்பரம், அதனால நான் யாரையும் காப்பாத்துன்னு சொல்ல மாட்டேன். யார பார்த்து சுயமேவ இந்த பயமே பயப்படுமோ அந்த கண் உன்னை நான் நமஸ்காரம் பண்றேன் ஓடி வந்து விழுந்தா பகவான் என்ன பண்ணினான்னா பாண்டவாளை பார்த்தான் கைய பிசைஞ்சு நின்னா அனன்ய விஷயாத்மனாம் அப்படின்னுட்டார். உடனே பகவான் தன்னுடைய வைஷ்ணவ தேஜச உள்ள செலுத்தி சுதர்சனாஸ்திரத்தை செலுத்தி அமோகமான அந்த பிரம்மாஸ்திரத்தை மோகம் பண்ணிவிட்டான். உடனே குந்தி தேவி இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பேர்பட்ட பிரம்மாஸ்திரத்தை ஒன்னும் இல்லாம பண்ணிட்டானே சர்வேஸ்வரா அப்படின்னு பகவான ஸ்தோத்திரம் பண்றா. நமஸ்தே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம் மாயா ஜவனிகா சன்னம் அக்ஞாதோக்ஷஜம் அவ்யஜம் லக்ஷசே மூடதிருஷா நட்டோ நாட்டியதரோ ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பசியே மகஸ்திரியா கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாயிச்சே நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. பகவானுடைய கிருபையை நினைச்சு அழறா. விஷான் மகாக்னே புருஷா ததசனாத் அசத்சவாயா வனவாச கிருச்சிரதகா மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்திரதோ திரௌண்யஸ்திரதாஸ்ம ஹரே விரக்ஷிதாக. எங்களை வந்து எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் இந்த பாகவதத்துல முதல் ஸ்துதியே பகவானுடைய கிருபானுசந்தான். மனிதர்கள் மிகவும் மறக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பகவான் நமக்கு பண்ணின கிருபை. பகவான் நம்மளை இந்த அம்மாவுடைய வயத்துல பிறக்க வச்சானே, மனுஷ ஜென்மா கொடுத்தானே, மனுஷ ஜென்மாலையும் கைகாலெல்லாம் நல்லா கொடுத்தானே, மனசு நல்லபடியா கொடுத்தானே, புத்தியே கொடுத்தானே,
திருட்டுத்தனம் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தை கொடுத்தானே, இந்த நிமிஷம் வரைக்கும் பகவான் நம்மளை காப்பாத்துறானே, பகவான் என்ன பண்ணிட்டான்னு கேட்கிறாளே, பகவான் எனக்கு என்ன பண்ணல அப்படின்னு நினைச்சு பார்த்தா, பகவான் பண்ணின கிருபையை நினைச்சா பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கு. மனசுனால கார்த்தால எழுந்து சாயங்காலம் வரைக்கும் பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தா நம்மளுடைய லைஃப் முடிஞ்சு போயிடும், அடுத்த லைஃப் ஆரம்பிச்சிடும். அதனால அவள் சொல்றாள், நீ தான் எல்லாத்தையும் ஹரே ஹரேகே அபிரக்ஷிதாக ஆஸ்மே, ஹரியினால காப்பாற்றப்பட்டவர்களாக ஆனோம், அதனால எங்களுக்கு துக்கத்தை பத்தி நான் கவலைப்படலப்பா. விபதகா சந்துன சஸ்வது தத்ர தத்ர ஜெகத்குரோ பவத்தோ தரிசனம் எருகி ரிஷிகானாம் இவ ஈசித்துகு, பவத்தோ தரிசனம் எத்யாத்து அபுனர்பவ தரிசனம், உன்னுடைய தரிசனம் எங்களுக்கு இருந்ததுன்னா உன்னுடைய தரிசனம் எத்தகையது, அபுனர்பவ தரிசனம், நாங்க சம்சாரத்துல மீண்டும் விழாம செய்யக்கூடியதான உன்னுடைய தரிசனம், அது ஏற்படுமாகில் அது எந்த ஆபத்து வந்தா நீ அத்தேன்னு ஓடிவிரியோ அத்தகைய ஆபத்துக்கள் எனக்கு திரும்பி திரும்பி வரட்டும் அப்படின்னு கேக்குறா. அழகா ஒரு விஷயம் சொல்றா இதுல, ஜென்மை ஈஸ்வரிய ஸ்ருத ஸ்ரீபிகி ஏதமான மதப்புமானு நைவார்கத்யபிதாதும் வை துவாம் அகிஞ்சன கோச்சரம், ஒரு நாளும் தன்னுடைய பிறப்பினாலேயோ அழகுனாலேயோ குலத்தினாலேயோ படிப்பினாலேயோ பணத்தினாலேயோ பெருமை உள்ளவனுக்கு நான் நீ கிடைக்க மாட்டாய். யார் வந்து தன்னை நீச்சனா நினைச்சுண்டு உன் கிருபைக்காக ஏங்குறானோ அவன் விஷயத்துல நீ ஓடி வருவ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி எங்களை உன்னை அடையணும் அப்படிங்கிறவாளு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி அபிக்ஷ்ணசகா ஸ்மரந்தி நந்தந்தி தவேகிதம் ஜனாகா ஏவ பசியந்தி அச்சிரேண தாவகம் பவத் பிரவாகோ பரமம் பதாம்புஜம் என்று, உன்னுடைய திருவடி தாமரைகளை சீக்கிரமா அடையிறவா யாருன்னா, உன் கதையே கேட்டுண்டு அதை பத்தியே பேசிண்டு அதையே நினைச்சுண்டு அதையே ஆனந்தப்பட்டு இருக்கிறவா உன்னை சீக்கிரமா அடைஞ்சு விடுறா அப்படின்னு சொன்னாள். அதுக்கப்புறமா மேல பகவான் கிளம்புறார், பகவான் ஊருக்கு போகல, பீஷ்மர் தாத்தா இன்னும் இருக்கார், பீஷ்மர் இடத்துல தர்மபுத்திரரை அழைச்சின்னு போய் அவருக்கு இருந்த சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் கேட்க வச்சு பீஷ்மர் தாத்தா அழகா ஒரு ஸ்துதி பண்றார். பீஷ்மர் பண்ற ஸ்துதி ஆசிரியமா பீஷ்மராஜஸ்தவம் என்று பீஷ்ம ஸ்துதி அப்படின்னு பகவான தன்னுடைய ஒரு ஸ்வதர்மத்தினால உபாசனை பண்றார். நீ வந்து எனக்கு எப்பொழுதும் எனக்கு நீ வந்து அந்த அழகான கண்ணா என்னுடைய ஹிருதயத்துல நீ வந்து நீங்காம இருக்கணும் அப்படின்னு பீஷ்மாச்சாரியால் அழகா ஒரு ஸ்துதி பண்றார். ஸ்துதி பண்ணி முடிக்கும் பொழுது பகவான நினைக்கும் பொழுதே, லலித கதி விலாச வல்குகாச பிரணய நிரீக்ஷண கல்பித்தோருமானாக கிருதம் அனுகிருதவத்ய உண்மதாந்தாக பிரகிருதி மகன்கில எஸ்ய கோபவத்வகா, கிருஷ்ணனையே நினைச்சு கிருஷ்ண தன் மனஸ்காக தத் ஆலாபாக தத் விசேஷ்டாக தத் ஆத்மிகாக தத் குணானேவ காயந்தியஹா அப்படின்னு கிருஷ்ணனையே நினைச்சு கிருஷ்ணனாவே ஆகி போனவர்களான அந்த கோபிகைகளா தனக்கு ஒரு ஜென்மம் கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்பட்டார். யோகீஸ்வரரான பகவான் பார்த்துட்டே இருக்கும், தேவதேவோ பகவான் பிரதீக்ஷதாம், எனக்கு பகவான பார்த்து சொல்றார், நான் இந்த பிராணனை பிரிச்சுக்கிற பாக்கிய பாக்குற பாக்கியம் உனக்கு கிடைச்சா நில்லுடா அப்படிங்கிறார். கிருஷ்ணனுடைய கிருபையை நினைக்கிறார், பத்தியா என்னுடைய சரீரத்தை நான் விடும்பொழுது அந்த பகவான் எனக்கு காட்சி தர வந்துட்டான் பத்தியா அப்படின்னு பகவானை கொண்டாடுறார். ச தேவதேவோ பகவான் பிரதீக்ஷதாம் கலேவரம் யாவதி தம் ஹினோம்யகம் பிரசன்னாசாருண லோச்சனோல்லசத்து முகாம்புஜோ தியானபதகா சதுர்புஜகா, என்னுடைய தியானத்துல சதுர்முஜ மூர்த்தியா பகவான் காட்சி தரட்டும் என்று பகவான் ஸ்தோத்திரத்தை வாங்கிண்டான். பீஷ்மருடைய முக்தி ஆகாசத்துல தேவர்கள்லாம் துந்துமி முழங்கினார்கள். தாத்தா பகவானுடைய திருவடி அடைந்தார் 10வது அத்தியாயத்துல. அதுக்கப்புறமா பகவான் அங்கேருந்து தர்மபுத்திரரை வாழ வச்சு தெய்வம் கிளம்பித்து அஸ்தினாபுரத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். 11வது அத்தியாயத்துல பகவான் ஊருக்கு திரும்பி வந்தான், துவாரகைக்கு திரும்பி வரான். 12வது அத்தியாயத்துல பகவான் போன பகவான் ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு அர்ஜுனன் பார்க்க போறான். 11வது அத்தியாயத்து ஆரம்பத்துல அம்மாவுடைய வயத்துல இருக்கும் பொழுது மாதுர் கர்ப்பகதோ வீரஹா என்று அம்மாவுடைய வயத்துல இருந்த பரீட்சித்து எப்படி பகவான தரிசனம் பண்ணினான் அப்படிங்கிற ஒரு அழகான வர்ணனை, பகவான் எப்படி காட்சி கொடுத்தான் அப்படின்னு, அங்குஷ்ட மாத்திரம் அமலம் ஸ்புரத் புரட்ட மௌலினம் அபீச்ச தரிசனம் ஷியாமம் தடித்வாச சமச்சுதம் ஸ்ரீமத் தீர்க சதுர்பாகும் தப்த காஞ்சன குண்டலம் கஷததாட்சம் கதாபாணிம் ஆத்மனகா சர்வதோதிசம். பகவான் பனமாலா தரனாக சங்கச்சக்கர கதாதரனாக பரீட்சித்தை சுத்தி சுத்தி வந்து காட்சி கொடுத்தான், தரிசனம் பண்ணினான். பரீட்சித்தினுடைய அவதாரத்தை சொல்லி அவனுக்கு ஜாதகம் ஜாதகர்மாலாம் பண்ணினார் தர்மபுத்திரர். இது போல ஒரு ரிஷியினுடைய ரிஷிகுமாரனுடைய சாபத்தினால
இவன் பகவானுடைய திருவடி அடைவான், அதுக்கு முன்னாடி சாட்சாத் வையாசகியின் இடத்துல இவன் பாகவதம் கேட்பான் அப்படின்னு சொன்னார். கர்ப்பே திருஷ்டம் அனுத்தியாயன் சொல்றார். வயத்துல பார்த்த அந்த திருமுக மண்டலத்தையே அந்த குழந்தை தேடினதுனால அந்த குழந்தைக்கு பரீட்சித்து அப்படின்னு திருநாமம் வந்தது அப்படின்னு சொல்றார். விஷ்ணுனா ராத்தகா இது விஷ்ணு ராத்தகா, விஷ்ணுவனால காப்பாற்றப்பட்டதுனால விஷ்ணு ராத்தன் அப்படின்னு துவாதசோத்தியாயகா 12வது அத்தியாயத்துல விதுரர் தீர்த்த யாத்திரை முடிஞ்சு வரார். விதுரர் மகாபாரத ஆரம்பத்துக்கு முன்னாடியே போயிட்டார். விதுரர் நடுவுல தீர்த்த யாத்திரையில உத்தவரை தரிசனம் பண்ணினார்னு வருது. பகவான் கோலோகம் போயிட்ட விஷயத்த விதுரர் இங்க சொல்லல. அதுக்கு காரணம் பாண்டவர்களுக்கு துக்கத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு விதுரர் நினைச்சார்னு பாகவதத்துல சொல்றார். விதுரரை ஸ்தோத்திரம் பண்ணினா விதுரரை பார்த்து சொல்றார், தீர்த்தி குருவந்தி தீர்த்தாணி, நீங்களே வந்து நடமாடுற தீர்த்தமாச்சே, நீங்களே ஒரு கங்கையாச்சே. தீர்த்தி குருவந்தி தீர்த்தாணி சுவாந்தஸ்தேன கதாபிருதாக, நீங்களே நடமாடும் தீர்த்தமாச்சே, நீங்க தீர்த்த யாத்திரை போனேன்னு சொல்றே அப்படின்னு விதுரர் சித்தப்பாவை எல்லாரும் வணங்கி அவர் திருதராஷ்டனுக்கு நல்ல புத்தி சொல்லி அவனுக்கு வைராக்கியத்தை ஏற்பட செய்து அவனை அழைச்சின்னு போயிட்டார். திருதராஷ்டனுடைய முக்தி சொல்லப்படுறது, காந்தாரியும் அவனோட சேர்ந்து முக்தி அடைந்தாள் அப்படின்னு இந்த அத்தியாயத்துல சொல்லப்படுறது. 14வது அத்தியாயத்துல அர்ஜுனன் துவாரகைக்கு போனான் பகவானை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு பகவான் கோலோகம் கிளம்பின விஷயத்த வந்து சொல்றான். அதை எதிர்பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கார் யுதிஷ்டிரர். அர்ஜுனன் வல்லையே செய்தி வல்லையே துர்நிமித்தங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கார். அர்ஜுனன் திரும்பி வரான், எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறார். இப்ப அர்ஜுனன் எப்படி பதில் சொல்லுவான், அதனால அவனால சொல்ல முடியல. அதனால 15வது அத்தியாயத்துல அர்ஜுனன் ஒரு பிரலாபம் பண்றான், எந்த பகவானுடைய கிருப்பையினால எனக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு பெருமைகள்லாம் இந்த வாழ்க்கையில கிடைச்சதோ, நம்மளெல்லாம் ஒரு பாண்டவர்கள்னு ஆனோமோ அந்த பகவான் நம்மளை விட்டுட்டு போயிட்டான். வஞ்சிதோகம் மகாராஜா ஹரிணா பந்துரூபினா அப்படின்னு பகவான சொல்றான். எஸ்ய க்ஷணவியோகேன லோகோ ஹெப்ரய தரிசனஹா ஊக்தேன ரஹிதோஹேஷகா மிருதகா புரோச்சதேயதா, எவன் இல்லாம நான் ஒரு நடவினமா ஆனேனோ, பொம்மை மாதிரி ஆயிட்டேனோ அப்படின்னு கதறான். பகவானுடைய அந்த வாக்குகள் என்னை பார்த்து, ஏ அர்ஜுனா, ஏ குருநந்தனா, ஹே பார்த்தா, ஏ சகே அப்படின்னு என்ன பிரியமா கூப்பிடுவானே, அந்த வார்த்தைகள்லாம் என் காதுல ஒலிச்சுட்டே இருக்கே. அதுபோல சையாசனாட்டன விகத்தன போஜனாதிஷு, எல்லாம் சாப்பிடும் பொழுது படுத்துக்கும் பொழுது எல்லாம் பகவான் இடத்துல நான் போட்டி போட்டுன்னு பண்ணுவேனே, அந்த பகவானுடைய பிரிவை என்னால் எப்படி தாங்க முடியும், அந்த பகவான் இல்லாம நான் வந்து ஒரு உயிரற்ற பிணம்தான் அப்படின்னு, நடமாடுற பிணம்தான் அப்படின்னு அழறான். உடனே அவர்களும் பாண்டவர்களும் அங்கேருந்து கிளம்பி எல்லாரும் வடக்க போய் அவர்களுடைய சுதாமத்தை அடைந்தார்கள் அப்படின்னு இந்த யார் கேட்கிறாளோ பகவானுடைய சரணத்துல பக்தி வரும் அப்படின்னார். ஏன்னா பகவான் இல்லாத உலகத்துல நாங்கள் இருக்க விருப்பப்படல அப்படின்னு கிளம்பி போயிட்டா. அப்புறமா 16வது அத்தியாயத்துல பரீட்சித்து ராஜாவாயிட்டான், பரீட்சித்து பட்டம் கட்டிட்டு போயிட்டார், பரீட்சித்து திக்விஜயம் பண்ணினார். திக்விஜயம் பண்ணி இப்ப நம்ம ஆசியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆசிய கண்டம் பூரா போனார், ஆசிய ஜம்பு துவீபம் பூரா போறார், இந்த பாரத வருஷத்துக்கு மேலையும் போறார், கிம் புருஷம் கேத்து மாலம் எல்லாம் போறார், பத்ராஸ்வம் எல்லாம் போறார். போய் ஆங்காங்கு கிருஷ்ணனுடைய பக்தி எல்லாரும் கிருஷ்ணனிடத்துல பாண்டவர்கள் எவ்வளவு பக்தியா இருந்தா அப்படிங்கிறத சொல்றார். பரீட்சித்தை எப்படி பகவான் கர்ப்பத்துல காப்பாத்தினாங்கிறதையும் சொல்றார். இதெல்லாம் கேட்டுண்டே வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு மனிதன் ஒரு ராஜ வேஷம் தரிச்சுண்டு அவன் ஒரு காளமாட்டையும் பசுமாட்டையும் துன்புறுத்துறத பாக்குறார். அந்த காளமாடு தர்ம தேவத்தை, இந்த தர்ம தேவதைக்கு இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, தர்மஹா பதைக்கேன சரண், ஒரு காலில் தான் இருக்கு, மூணு கால் போயிடுத்து. அது இந்த பசுமாட்டோட பேசிட்டு இருக்கு, பசுமாடு கண்ணீர் விட்டுண்டு அழுதுன் இருக்கு, அதுக்கு பாரம் தாங்க முடியாம தவிச்சுட்டு இருக்கு. அந்த தர்மம் பசுமாட்டை பார்த்து கேட்கறது, நீ ஏன் அழற அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பசுமாட்டை சொல்றது, நான் எதை சொல்லுவேன், பிராமணாள்லாம் பிராமணாளா இல்லாம போயிட்டா, பிராமணால் சொல்ல பேச்ச கேட்காததான க்ஷத்திரியர்கள் இப்ப ராஜாவா இருக்கா, சூத்திரர்கள்லாம் க்ஷத்திரியர்களா போயிட்டா, தர்மம் கட்டுப்படுத்து எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் சுதாமத்துக்கு எழுந்தருளிட்டான், என்னைக்கு அவன் கோலோகம் கிளம்பினானோ கண்ணன், அன்னைக்கு கலிய ஆரம்பிச்சு கொடுத்து, நான் என்ன சொல்றது. அதனால தேனாகம் குணபாத்திரேன ஸ்ரீனிவாசேன சாம்பிரதம் சோச்சாமி ரகிதம் லோகம் பாப்மனா கலி கலினா ஈக்ஷிதம், கலி பார்க்க ஆரம்பிச்சு கொடுத்து கலி பிறந்து கொடுத்து நான் என்ன சொல்றது அப்படின்னு பூமி தேவி, அந்த பசுமாடு பூமி தேவி அழறா. அப்போ அடுத்த அத்தியாயத்துல கலியினுடைய கொட்டத்தை அடக்கிறார். அந்த கலி புருஷனை, என்னுடைய ராஜ்யத்துல இப்பேற்பட்ட துஷ்ட செயலை நீ பண்றையே,
அந்த பசு அந்த காளமாட்டை பார்த்து கேட்கிறார், இவன் துன்புறுத்துறவன் யார், உன்னுடைய மூன்று கால்களை யார் வெட்டினா சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது, தபௌச்சம் தயா சத்தியம் இதி பாதா கிருதே கிருதா, நாலு பாதங்கள் தர்மத்துக்கு, தபசு சௌச்சம், தபசுன்னா நம்மளுக்கு நம்ம செய்யக்கூடிய விடாமுயற்சியான தபசு, சௌச்சம்னா உள்ளும் புறமும் சுத்தமா இருத்தல், தய ஜீவகாருண்யம் சத்தியம், சத்தியம்தான் நிற்கும் மிச்சம் மூணுத்தின் அந்த அந்த யுகங்கள் வர வர ஒவ்வொரு காலா வெட்டி எறிஞ்சிருவான். கடைசியில இந்த லோகத்து இந்த யுகத்துல கலியுகத்துல சத்தியத்துல மட்டும் நின்றுருக்கு. அந்த காளமாடு சொல்றது, என்ன துன்புறுத்துறவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இதுக்கெல்லாம் காரணம் காலம், இல்ல அவாவா பண்ணின கருமா, அவாவாளுடைய சுபாவம், இது என்னங்கிறத நீங்களே வந்து ஆலோசனை பண்ணி தெரிஞ்சுங்கோ அப்படின்னு அந்த தர்ம தேவதை சொல்லிடுத்து. ராஜா புரிஞ்சுட்டார், இது தர்மஸ்வரூபம், யாரையும் குழப்பம் யாரையும் காட்டி கொடுக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுன்றோடனே உடனே அந்த கலிபுருஷனை வெட்ட போறார். கலிபுருஷன் சரணாகதி பண்றான், நானும் உங்களுடைய குடிமகன், கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் வரணும் அப்படின்ட்டு பகவானுடைய ஆர்டர், எனக்கும் நீங்க ஒரு இடம் கொடுக்கணும், ஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். நீ நான் எங்க வசிக்கிறது அப்படின்னு கேட்கிறான். உடனே அவர் சிரிச்சுண்டே அவனை ஏத்துக்கிறார், சரணாகதி பண்ணனை விடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் உடனே அதுக்கு இடம் கொடுக்கிறார். தியூதம் பானம் ஸ்திரிய சூனா எத்ரா அதர்மஸ் சதுர்விதா புனஸ்ச யாச்சமானாய ஜாத ரூபம் அதாத் பிரபு. நாலு இடம் கொடுத்தாராம், சூதாடுற இடம், குடிகாரர் இருக்கக்கூடிய இடம், ஸ்திரீ சங்கம் இருக்கக்கூடிய இடம், அதுக்கப்புறமா பிராணிகளை ஹிம்சை பண்ணக்கூடிய இடம் இதுல இருக்கும். எத்திர அதர்ம அதர்மஹா சதுர்விதாக, அது போதாதுன்னு கேட்டானோ, அதனால ஜாத ரூபம் அதாத் பிரபு அப்படின்னார். அதனால தங்கத்துல இருந்துகோன்னு கொடுத்தாராம், பணம் இருக்கிற இடத்துல இருந்துகோன்னு கொடுத்தாராம். கலி அதை பற்றின்னு வளர ஆரம்பிச்சான். இப்படி அந்த அத்தியாயத்தை சொல்லி பதினெட்டாவது அத்தியாயத்துல அவர் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப கேள்வி என்ன அப்படின்னா, பேர்பட்ட பரீட்சித்து கலியே பிடிச்ச கடியே கொட்டத்தை அடக்கின பரீட்சித்து எப்படி சாபத்தை வாங்கிட்டார் அப்படிங்கும் பொழுது, இது மாதிரி நேர்ந்துடுத்து பசி களைப்பினால இருக்கும் பொழுது அவர் ஒரு ரிஷியினுடைய கழுத்துல பாம்பை போட்டுட்டார், ரிஷிகுமாரன் சபிச்சுட்டான், கௌசிக்கி ஜலத்தை தொட்டு ஒரு ஏழு வயசு குழந்தை சபிச்சுட்டான். இதி லங்கித மரியாதாம் இதி லங்கித மரியாதம் தக்ஷகா சப்தமேகனி தங்ஷதிஸ்ம குலாங்காரம் சோதிதோமே ததத்ருகம். அதனால சொல்றார், உன்னை பாம்பு கடிக்கட்டும் அப்படின்னு அந்த குழந்தை சபிக்க அதை அந்த முனிவர் தெரியப்படுத்தினார் அப்படிங்கிறது பதினெட்டாவது அத்தியாயம். பத்தொன்பதாவது அத்தியாயத்துல இந்த சாபத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தான். இட் இஸ் கால்டு எப்படி சொல்றது, ஒரு ரெட்ரிபியூஷன், டிசர்வ்டு பனிஷ்மெண்ட். பேர்பட்ட தப்பு பண்ணினேன், எனக்கு பேர்பட்ட பனிஷ்மெண்ட் வந்தாதான் எனக்கு அது சாந்தியாகும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தான். இப்ப இந்த சாபம் வந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கங்கை கரைக்கு வந்துட்டான். அதான் ஆரம்பத்துல சொன்னேன், எது நிரந்தரமான ஆனந்தம் அப்படிங்கிறது புரியாம தடுமாறின் இருந்த பொழுது, இப்ப அந்த கிருஷ்ண கிருப்பையினால இவன் கதை கேட்கணும், பாகவதம் கேட்கணும்னே இவனுக்கு பகவான் ஏற்படுத்தியிருக்கான் அந்த துக்கத்தை. அதனால ஜனமே ஜெயங்கிற குழந்தையை சேர்த்து நாலு குழந்தைகளை விட்டான், தன்னுடைய பத்னியை விட்டான், அழகான ராஜ கொட்டாரங்களை விட்டான். ஆயுசு கிடையாது, இருக்கிற ஆயுசுல என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆலோசனை பண்ணிட்டான், கங்கை கரைக்கு வந்துட்டான். வாழ்க்கையில ஒரு ரிஷியை பார்க்க முடியாது, இவனை தேடிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகளும் வந்துட்டா. எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி சொல்றான், பிராமணாளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், அதனால நீங்க என்ன மன்னியுங்கோ, எனக்கு இது ஏற்ற தண்டறேன், நான் இப்படி உட்காந்துட்டு வடக்க பார்த்துட்டு உட்காந்துட்டு பிராயோபவேசம் பண்ணி பிராணனை விட போறேன், எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஏழு நாள்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கோ. அலம் காயத்தை விஷ்ணு காத்தா, மற்ற உலகத்துல மற்ற விஷயங்கள்லாம் பேசும், வீணான வார்த்தைகளே வேண்டாம், பரிகாரங்கள்லாம் வேண்டாம், எனக்கு விஷ்ணுவை பத்தி பேசுங்கோ அப்படின்னு தான். இவனுடைய ஒரு வைராக்கியத்தை பார்த்து ஆகாசத்துல தேவர்கள்லாம் புஷ்ப விருஷ்டி பண்ணினார்கள். அந்த சந்தர்ப்பத்துல ஸ்ரீ சுகாச்சாரியால் அவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக, தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரோ அலட்சியலிங்கோ நிஜலாப துஷ்டஹா என்று அங்க தோன்றி அவனுக்கு உபதேசத்தை ஆரம்பிச்சார். அவரிடத்துல கேள்வி கேட்டுண்டான் அப்படின்னு முதல் ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணி ரெண்டாவது ஸ்கந்தத்தை ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது ஸ்கந்தத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஸ்ரீ சுகாச்சாரியால் சொல்றார், உனக்கு நான் வந்து கட்டுவாங்கிற ராஜாவுக்கு வந்து ஒரு முகூர்த்தம் இருந்தது, 48 நிமிஷம் இருந்தது, உனக்கு ஏழு நாள் இருக்குப்பா, உன்னை நான் வந்து ஏழு நாளும் பகவானையே நினைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப நீ என்ன, எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஜென்மலாப பரப்பும் சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி, கடைசி சமயத்துல பகவானை நினைக்கணும், இல்லைன்னா நீ கட்டுறதெல்லாம் கடை, அதனால உனக்கு நான் தயார் பண்றேன், கவலைப்படாதே அப்படின்னு அபயம் கொடுக்குறாரு. சந்தோஷமா உட்காந்துக்கிறான்.
விராட் ஸ்வரூபத்தை உபதேசம் பண்றார். இந்த இந்த பூகோளத்தையே இந்த பிரபஞ்சத்தையே பகவானா நினைச்சுக்கோ அப்படிங்கிறது முதல் அத்தியாயம். ரெண்டாவது அத்தியாயத்துல யோக பாதையை சொல்றார். பகவான் அடையக்கூடிய மார்க்கங்கள்ல சத்தியோமுக்தி அப்படின்னு ஒண்ணு, கிரமமுக்தின்னு ஒண்ணு, தியானத்தினால போறது, அர்ச்சிராதி மார்க்கங்கள்ல போறது, மூலாதாரத்திலேருந்து குண்டலினி சக்தியை எழுப்பின்னு வந்து ஊர்துவரந்திரம் வழியா பகவானுடைய சரணத்தை அடையிறதுங்கிற மார்க்கங்களை சொல்லி, இது ரெண்டுத்தை விட பக்தி மார்க்கம் சுலபம், கதை கேட்கறது சுலபம் அப்படிங்கறத சொல்லி மூணாவது அத்தியாயத்துல பகவானுடைய கதை கேட்கிறன், பகவானுடைய ரூபத்தை பாக்குறவன், பகவானுடைய நாமத்தை சொல்றவன், இவன் தான் மனுஷன், இதுக்குதான் மனுஷ ஜென்மா அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணினார். நாலாவது அத்தியாயத்துல தான் ஒரு அழகான ஒரு ஸ்துதி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு சதுர்த்த ஸ்கந்தத்துல ஒரு அழகான ஸ்துதி தான் பண்ணினார். அதுல அழகா கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் மூணுத்தையும் சொன்னார். சொல்லி இந்த மூணும் பண்றதுக்கு வழி இல்லாதவா விஷயத்துல கிராத ஹூணாந்திர புளிந்த புல்கசாகா ஆபீரகங்கா யவனா கசாதயா ஏன்யேச்ச பாபாகா எது உபாசிரயாசிரயாக சுத்தியந்தி தஸ்மை பிரபவிஷ்ணவே நம. அந்த விஷ்ணுதாசர்களே கதி கலியில அப்படிங்கிற தர்மத்தையும் காட்டினார். சோலங் கிருஷிஷ்ட பகவான் வச்சாம்சிமே, அந்த பகவான் என்னுடைய நாக்குல இருந்து எனக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு சொன்னார். அதோட ஒரு குழு வேற கொடுத்தார், இது பிரம்மாவுக்கும் நாரதருக்கும் நடந்த சம்வாதம் அப்படின்னு சொன்னார். அதனால அஞ்சாவது அத்தியாயத்துல சிருஷ்டி எப்படி சிருஷ்டி வர்றது அப்படிங்கிற விஷயத்த அவர் கேட்கிறார். நாரதர் பிரம்மாவின் இடத்துல கேட்கிறார், அவருடைய புள்ள இல்லையா, நாரதர் தானே பிரம்மாவினுடைய புள்ள, அதனால கேட்கிறார், நீங்க தான் சர்வஜர், நீங்க தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றேன்னு. பிரம்மா சொல்றார், இல்லப்பா, என்னையும் சிருஷ்டி பண்ணினவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணினான் அப்படிங்கிறத விஷயத்த முன்னாடியே விவரமா சொன்னோம். சிருஷ்டியினுடைய கிரமங்களை சொல்றார். அதுக்கப்புறமா ஏழாவது அத்தியாயத்துல பகவான் சிருஷ்டி பண்ணி தானே ஆகி அப்ப அவ்வப்பொழுது அந்தந்த வன்வந்தரங்கள்ல தேவையான அவதாரங்களை செய்து தர்மத்தை எப்படி ஸ்தாபிச்சு இந்த உலகத்தை நடத்துறான் அப்படிங்கிற ஒரு ஸ்துதியையும் பண்ணினார். எட்டாவது அத்தியாயத்துல பரீட்சித்து நிறைய கேள்விகள் கேட்கிறார். பகவான் எதனால சிருஷ்டி பண்றார், பகவானுடைய மாயைங்கிறது என்ன, யுக கணக்குன்றது என்ன, பிரளயங்கள்ங்கிறது என்ன, காலக்கணக்கு என்ன, பிரம்மாவினுடைய ஆயுஸ் என்ன, மன்வந்தரங்கள்லாம் என்ன, எல்லா விஷயமும் கேட்கிறார். அப்போ ஒன்பதாவது அத்தியாயத்துல மேற்கொண்டு கேள்வி சிருஷ்டியினுடைய தொடர்ச்சியாகவே வருது. அப்ப பிரம்மாவுக்கு பகவான் பிரம்மா சொல்லிட்டு வரார், பதில் தானே பிரம்மா நாரதர் கேட்க பரீட்சித்து கேட்டார் அப்படின்னு வருது. ஆனா அதுக்கு பதில் வந்து பிரம்மா நாரதருக்கு பதில் சொன்னதா வருது ஒன்பதாவது அத்தியாயத்துல. அப்படி சொல்லும் பொழுது பிரம்மா சொல்றார், எனக்கு பகவானே உபதேசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லும் பொழுது சதுஸ்லோகி பாகவதம் அப்படிங்கிற ஆச்சரியமான சதுஸ்லோகி பாகவதத்தினுடைய ஒரு சாரம், எல்லாமே உலகத்துல நான் மட்டும்தான் இருக்கேன், பகவானை தவிர ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேரு மாயேன்னு பேரு, அந்த பகவானுடைய கிருப்பையினாலேயே உனக்கு பகவானுடைய ஒரு ஞானம் ஏற்படும், அந்த அனுபவத்தை பகவானே கொடுப்பான், அதனால பகவானிடத்துல எல்லா விதத்திலையும் செய்யக்கூடிய பக்தி உனக்கு ஞானத்தை கொடுக்கும், அதனால என்னிடத்துல பிரியமாயிரு அப்படின்னு பகவான் என்ன நினைச்சுக்கோ, என்ன நினைச்சுட்டு எல்லா காரியத்தையும் செய், எல்லா விஷயத்திலையும் என்ன பார் அப்படின்னு அப்பா சொல்லி கொடுத்தார். அப்பாவான ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவுக்கு சொல்ல பிரம்மா நாரதருக்கு சொன்னார். அப்புறமா பத்தாவது அத்தியாயத்துல புராணம் தச லட்சணம் அப்படின்னு பத்து லட்சணங்களை சொன்னார், என்ன லட்சணங்கள் அப்படிங்கறத சொன்னார். சொல்லி ரெண்டாவது அத்தியாயத்தை ரெண்டாவது ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணினார். மூணாவது ஸ்கந்தத்தை ஆரம்பிக்கிறார். மூணாவது ஸ்கந்தத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல மூணாவது ஸ்கந்தம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இது கொஞ்சம் மாறுபடுறது. என்ன மாறுபடுறது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எப்படி வந்து இதுல ஒரு ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, விதுரர் தீர்த்த யாத்திரையினுடைய விஷயங்கள் வரும். அதான் சொன்னேன், இந்த மூணு நாலு அத்தியாயம் வரைக்கும் ரொம்ப நிகாவா கேட்கணும். ஒரு தடவைக்கு ரெண்டு அதான் சொல்ற வாழ்க்கை திடீர்னு வில் கோ அதுலேருந்து ஆஸ்ட்ரேவ் ஆயிடுவா, ரொம்ப கவனமா சொல்லணும். விதுரரும் உத்தவரும் சந்திச்சுக்கிறா, விதுரரும் உத்தவரும் பிருந்தாவனத்துல சந்திச்சுக்கிறா, யமுனக்கரையில சந்திச்சுக்கிறா. இது முதல் அத்தியாயம். முதல் அத்தியாயத்துல உத்தவர் புத்தவரும் விதுரரும் சந்திக்க, அதுல பகவானுடைய லீலைகளை உத்தவர் நினைச்சு நினைச்சு நான் எப்படி மறப்பேன், பகவான் எப்படி என்னால மறக்க முடியும்னு அழுது பகவான் சொதாமம் எழுந்தருளினார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, ரெண்டாவது அத்தியாயத்துல பகவானுடைய குணங்களை கல்யாண குணங்களையே திருப்பி திருப்பி நினைச்சு கம்பா தயாளும் சரணம் பிரஜேமே என்று அழுது, மூணாவது அத்தியாயத்திலையும் பகவான் பண்ணின மற்ற லீலைகள் எத்த திரிசர்கோ அமிர்ஷா அப்படின்னு சொன்னோமே, அது போல துவாரகா லீலைகள் அஸ்தினாபுர லீலைகளை ஸ்மரிச்சு பகவான் சொதாமம் எழுந்தருள்னு சொல்ல, நாலாவது அத்தியாயத்துல அவரை பார்த்து கேட்கிறார், நீ சொல்றையே பகவான் எனக்கு என்ன சொன்னான்
அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் தனக்கு உபதேசம் பண்ணினத சொன்னார். பகவான் உத்தவரிடத்துல சொன்னான், உத்தவா நான் உனக்கு உபதேசம் பண்றேன், ஆனா இது முன்னாடியே நான் பிரம்மாவுக்கு பண்ணியிருக்கேன். இதுக்கு பாகவதம்னு பேர். புராமயா புரோக்தம் அஜாயனாபியே பத்மே நிஷண்ணாய மமாதிசர்கே. ஆதிசர்க்கத்துல நான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினேன். ஞானம் பரம் மன் மகிமாவபாசம் எத் சூரையோ பாகவதம் வதந்தி. ஞானிகள் இதை பாகவதம்னு சொல்றா. என்னை பத்தின ரகசியம் இது, இதை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு பகவான் உபதேசம் பண்ணினா எனக்கு. நான் பகவான் இடத்துலேருந்து விடை பெற்றுட்டேன். பகவான் என்னை வந்து இதுக்கு போக சொல்லிட்டான், பத்ரிகாசிரமத்துக்கு போக சொல்லிட்டான். நான் பத்ரிகாசிரமத்துக்கு போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். நரநாராயண ரிஷிகளை தரிசனம் பண்றதுக்கு போயின்னு இருக்கேன்னு உத்தவர் சொல்ல உடனே விதுரர் கேட்கிறார், பகவான் சொன்ன விஷயத்த நீ எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறார். உடனே விதுரரை பார்த்து உத்தவர் சொல்றார், நான் சொல்லக்கூடாது, பகவான் மைத்ரேய ரிஷிக்கு சொல்லியிருக்கார், நீ அதனால மைத்ரேயரை போய் தரிசனம் பண்ணு அப்படின்னு சொல்ல மைத்ரேயரை தேடின்னு பகவான் இவர் வரார். மைத்ரேயர் திருடி இவர் ஹரித்வாரத்துக்கு வரார். ஹரித்வாரத்துல அவர் இருக்கார். ஹரித்வாரத்துல வந்து அவர் தரிசனம் பண்றார். அதனால பஞ்சமாத்தியாயம் எப்படி அமையிறது அப்படின்னா விதுர மைத்ரேய சம்வாதமா அமையிறது. இந்த இடத்துல நான் இன்னைக்கு ஆரம்பிச்சேனே, பூர்வ பீட்டிக்கு ஆரம்பிச்சேனே, சுகாய கர்மாணி கரோதி லோகோ நதை சுகம் வாண்ய உபாரமம் வா. வாண்யது உபாரமம் வா. சுகத்தை நோக்கி எல்லாரும் ஓடுறான். அந்த சுகம் கிடைச்சதுன்னா அவனுக்கு திருப்தி அடையல, இல்ல துக்கம் வருது, அப்ப என்னதான் இதுல இருந்து விடுதலை அப்படிங்கிறதுதான் ஒரு அடிப்படையான கேள்வி எல்லா விஷயத்தையும் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால அந்த விஷயங்களை கேட்க ஆறாவது அத்தியாயத்துல சிருஷ்டியினுடைய பெருமையை சொல்றார். ஆறாவது அத்தியாயத்துல மறுபடியும் ஒரு தடவை சிருஷ்டி வர்ணனை வருது. அதுக்கப்புறம் ஏழாவது அத்தியாயத்துல விதுரர் கேள்விகள்லாம் கேட்கிறார். இப்ப மறுபடியும் ஒரு தடவை அவர் சொல்றார், பிரம்மாவுனுடைய சிருஷ்டி சொல்றார். ஒரு வைகுண்ட வர்ணனை வருது. வைகுண்ட வர்ணனையில பிரம்மாவுனுடைய தொப்புள் பெரிய ஒரு பிரளய ஜலத்துல பகவான் படுத்துட்டு இருக்கான். முன்னாடியே சொல்லிட்ட விராட் புருஷ ஸ்வரூபம் முதலிய வர்ணனைகள்லாம் வருது. இப்போ நான் வந்து இதை திருப்பி வந்து ஒரு உபசம்ஹாரம் தான் பண்ணிட்டு இருக்கேனே தவிர திருப்பி இதை சொல்றதுக்கு இல்லை. அஞ்சு நாள் ஆறு நாள் ஒரு விஷயத்த சொல்லியாச்சு அப்படிங்கும் பொழுது என்னென்ன சொன்னோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாக் டேக்கிங் மாதிரி எடுத்துக்கிறது தான் இன்னைக்கு வந்து நம்மளால பண்ண முடியும். அப்பதான் அந்த பாகவதம் வந்து தொடர்ச்சியான ஒரு கிரந்தம் இல்லை, ராமாயணம் மாதிரி கிடையாது, கதையா ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால அதுல என்னென்ன ஸ்கந்தங்கள்ல எந்தெந்த அத்தியாயங்கள்ல என்ன விஷயங்களை மெஜாரிட்டியா சொல்றா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப எட்டாவது அத்தியாயத்துல பிரம்மாவினுடைய சிருஷ்டி, ஒன்பதாவது அத்தியாயத்துல பிரம்மா பகவான ஸ்தோத்திரம் பண்றார். ஏன்னா பிரம்மாவுக்கு வந்து நாலு பக்கத்திலையும் ஜலம் இருக்கு. பிரம்மா ஒரு தாமரையில வந்திருக்கார். தாமரையில வந்த பிரம்மாவுக்கு என்னன்னு தெரியல, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ அவர் வெளியில தேடினார். வெளியில தேடி பகவானை கிடைக்காம உள்ள தாமர தண்டுல போய் தேடினார், அங்கேயும் கிடைக்காம. அப்புறமா உள்ளுக்குள்ள தன்னுடைய ஹிருதயத்துல தேடினார். ஹிருதயத்தை தேடினதுனால பகவானுடைய தரிசனம் கிடைச்சது. அழகான ஒரு பிரம்மஸ்துதி. அந்த ஸ்துதி முடிஞ்சோடனே பகவான் அவருக்கு தரிசனம் கொடுத்து பகவான் அவர் இடத்துல பேசி அவரை ஆசுவாசப்படுத்தி என்னுடைய கிருப்பையினால நீ சிருஷ்டி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்போ பத்தாவது அத்தியாயத்துல பத்து சிருஷ்டியினுடைய விளக்கங்கள்லாம் வருது. பதினோராவது அத்தியாயங்கள்ல மன்வந்தரங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் வருது. ஏற்கனவே கல்பம்னா என்ன, மன்வந்தரங்கள்னா என்ன, ஒரு கல்பம் சதுர்யுகம்னா என்ன, ஆயிரம் சதுரயுகங்கள் கொண்டது ஒரு கல்பம், ஒரு கல்பங்கிறது பிரம்மாவுக்கு ஒரு பகல், அது போல ஒரு ராத்திரி, அப்புறம் ஏழு லோகங்கள் என்ன, எப்படி அழியிறது, நிறைய பிரளயங்கள் இருக்கு. நித்தியம் தூங்குறோம், அது ஒரு பிரளயம். மனிதர்கள் செத்து போறார்கள், அது ஒரு பிரளயம். அப்புறமா தேவலோக பரியந்தம் அழியிறது ஒரு பிரளயம். அதுக்கப்புறமா பிரம்மலோகமே அழியிறது ஒரு பிரளயம். விதமான பிரளயங்கள் இருக்கு. நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம் அப்படின்னு நிறைய பிரளயங்கள் இருக்கு. பிரளயம்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய அத்தனையும் நாசமாயிடும். நாசமானது இட் இஸ் நாட் லாஸ்ட் ஃபார் எவர். திருப்பி கார்த்தால எழுந்தோன்னு ஞாபகம் வந்துடுறது பார்த்தீங்களா, அது மாதிரிதான். அது போலதான் இறந்தா கூட அடுத்தது ஒரு இது எடுத்தோடனே எது தேவையோ அது ஞாபகம் வந்துடும். அது போல பூமி அழிஞ்சா கூட என்னடா ஆகும்னா, பூமி அழிஞ்சா கூட திருப்பி அது சிருஷ்டி பண்ணும்பொழுது எல்லாம் வந்துடும். பிரம்மலோ தேவலோகம் வரைக்கும் அழிஞ்சா கூட மறுபடியும் எல்லாம் சிருஷ்டி பண்ணிடுவார். அப்புறம் பிரம்மாவே அழிஞ்சு புது பிரம்மா வரும்பொழுது அந்த பிரம்மா சிருஷ்டி பண்ணுவார். அந்த பிரம்மாவுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார் பகவான் அப்படிங்கிறது தான் இந்த கண்டினியூட்டி. இது அத்தனையும் பகவான் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயங்கள். பதினாலு ஒரு கல்பத்துல பதினாறு மனுக்கள் இருக்கார்கள் அப்படிங்கிற விஷயங்களை நான் விவரமா சொன்னேன்.
இப்ப 14 மன்வந்தரம் ஒரு மன்வந்தரத்துக்கு ஆவரேஜா 71 சதுரயுகங்கள் அதுல இந்த மன்வந்தரத்துக்கு வைவஸ்வத மன்வந்தரம்னு பேரு ஏழாவது சதுரயுகம் இப்ப பிரம்மாவுக்கு இப்ப சஷ்டித்த பூர்த்தி கிட்டத்தட்ட 50 வயசு ஆகி சஷ்டித்த பூர்த்தி ஆக போறது த்விபரார்த்த காலம் உடையவர் ரெண்டு பரார்த்த காலம் உடையவர் த்விபரார்த்த ஜீவினஹான்னு பேர் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ஆயுஸ் அவருக்கு தான் 311 trillion இயர்ஸ் பிரம்மாவோட ஆயுஸ் ஆவரேஜா அந்த பிரம்மா இப்ப கிட்டத்தட்ட 150 trillion தாண்டிட்டார் இந்த பிரம்மாவுக்கு ஆதியில தான் வராகமூர்த்தி அவதாரம் அப்படின்னா இரண்யாக்ஷன் டைம்லாம் என்னன்னு பாத்துங்கோ அதுக்கப்புறமா 6 மன்வந்தரம் முடிஞ்சு 7வது மன்வந்தரம் எந்த மன்வந்தரத்துல என்னென்ன அவதாரம்னு பின்னாடி 8வது ஸ்கந்தத்துல சொல்றார் மன்வந்தரானு கீதம்னு வரப்போறது பகவான் எந்தெந்த அவதாரத்துல என்னென்ன ரூபம் எடுத்து எப்படி கஜேந்திரனை காப்பாத்தினார் எதுல அமிர்த மதனம் பண்ணினார் எல்லாம் வரப்போறது அதனால பிரம்மதேவர் பகவான ஸ்தோத்திரம் பண்ற பகவான் பல்வேறு விதமான 10 விதமான சிருஷ்டி பிரம்மதேவன் பண்றாருன்னு சொல்லி மன்வந்தரங்களுடைய கணக்க வந்து அதுக்கு அடுத்த அத்தியாயத்துல சொல்றார் 11வது அத்தியாயத்துல 12வது அத்தியாயத்துல சிருஷ்டிய வர்ணனை பண்றார் 13வது அத்தியாயத்துல வராக அவதாரம் ஆதி கல்பம் ஒவ்வொரு கல்பமா போயிட்டு இருக்கு இல்லையா 1000 வருஷம் அப்ப முதல்ல எப்ப பிரம்மா எப்ப தோணினார்னு தெரியாது இந்த தடவை பிரம்மா என்ன பண்ணினார் அந்த முதல்ல பிரம்மா தோண்டி எவ்வளவோ மன்வந்தரங்கள் ஆயிடுத்து இந்த வைவஸ்வந்த மன்வந்தரத்துல இந்த கல்ப ஆரம்பம் இருக்கு இல்லையா இந்த வைவஸ்வத மன்வந்தரம் 6வது மன்வந்தரம் இப்ப முதல் மனு வரணும் அவர் தான் சுவயம்புவ மனு அப்ப பிரம்மா கார்த்தால எழுந்தார் அந்த பிரம்மா எழுந்திருக்கும் பொழுது அந்த சமயத்துல இரண்யாக்ஷன் இரண்யகசிபுனுடைய அவதாரம் ஜெய விஜயர்களுடைய விஜயம் அதுதான் சொல்றார் வராக அவதாரம் அவன் வந்து இரண்யாக்ஷன் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டான் பூமியை ஒழிச்சு வச்சுட்டான் பிரளய ஜலத்துல அதை வராகமூர்த்தி வந்து அதை யஜ்ஞ வராகமூர்த்தி வந்து காப்பாத்தினார் அந்த இரண்யாக்ஷனுடைய அவதாரம் அவனுடைய பிறப்பை சொல்லும் பொழுது திதி அப்படிங்கிற கஸ்யபருடைய பத்னி மரீச்சிங்கிற பிரஜாபதியினுடைய புள்ளதான் கஸ்யபர் கஸ்யபருக்கு 13 பெண்கள் தக்ஷனுடைய பெண்கள் அதுல அதிதி திதி அப்படிங்கிற பெண்களை கல்யாணம் பண்ணினார் திதியினுடைய பிள்ளைகள் தானவர்கள் தைத்தியர்கள்னு பேரு அசுரால்னு பேரு அதித்தியினுடைய பிள்ளைகளுக்கு தேவர்கள்னு பேரு இந்திராதி தேவர்கள்னு பேரு அதனால திதி அம்மையார் தேவர்கள் மாதிரி தனக்கும் குழந்தைகள் வேணும் அப்படின்னு நினைச்சா அதனால கசியபரிடத்துல கேட்டு பெத்துண்டா அது புறக்க சங்கமம் செய்யக்கூடாத சம்போகம் செய்யக்கூடாத சமயத்துல செஞ்சதுனால அது அசுர சிருஷ்டியா போயிடுது அது காரணம் என்ன அப்படிங்கறத சொல்லும் பொழுது 15வது அத்தியாயத்துல ஆகாசத்துல இது லீலா வைகுண்டத்துல நடந்த ஜெய விஜயாளுடைய சாபம் சனகாதிகளுடைய விஜயம் அந்த கதை வருது அவர்களுடைய சாபத்தினால இவர்கள் கீழே நழுவினார்கள் இரண்யாக்ஷன் இரண்யகசிபு பிறந்தார்கள் அப்படிங்கிறது 17வது அத்தியாயம் 18வது அத்தியாயம் இரண்யகசிபு இரண்யாக்ஷனுக்கும் வராகமூர்த்திக்கும் நடந்த யுத்தம் 19வது அத்தியாயத்துல இரண்யாக்ஷனுடைய வதம் சொல்லப்படுறது சொல்லிட்டு பகவான் இந்த எல்லாருக்கும் அபயம் கொடுத்துட்டு அந்தர்தானமானான் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம ஏற்கனவே உபன்யாசம் பண்ணியிருக்கோம் மேற்கொண்டு அடுத்தது கர்தமர்னா யாரு கர்தமருடைய தபசு என்ன தேவகூதி முதலிய விஷயங்களை நாளையிலேந்து உபன்யாசம் தொடங்கலாம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே